அஸ்மத்குருபரம்பராய நமஹ. ராமாய ராமபத்ரா ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம் போல இருக்கு, ஏதோ ஆக்சிடென்ட்டு அதனால் வர முடியாமல் போயிடுது. இந்த சிங்கப்பெருமாள் கோவில்கிட்ட அதுவே ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. அங்கேயே அவன் எடுப்பான் எடுப்பான்னு பார்த்தா எடுக்கவே இல்லை. நேற்று கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு நற்பால் குவித்தனர் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளேன்னு பார்த்து முடித்தோம். எல்லாரும் ஜனங்கள்லாம் ராமன் காட்டுக்கு புறப்படுறார், சீதா லக்ஷ்மண சமேத புறப்படுறார், சுமந்திர ரதம் போட்டுறார்னு பார்த்தோம். கோசலை கிட்டையும் சுமித்திரை கிட்டையும் விடைபெற்று கொண்டு அரண்மனைக்கு போய் தசரதாதிகள் எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்புறார். அப்போது ஒரு ஒருத்தர் எல்லாருமே சொல்கிறார் போக வேண்டாம் அப்படின்னு. தசரதரே சொல்கிறார், வேண்டாம் ராமா நீ போக வேண்டாம், நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, என்னுடைய வார்த்தையை அதாவது நான் உன்னை பார்த்து சொல்லலையே நீ போக வேண்டாம், நீ பட்டாபிஷேகத்தில் உட்காருவே நான் பட்டாபிஷேகம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நீ பண்ணிக்கியே, எதுக்காக நீ இந்த மாதிரி காட்டுக்கு போகணும் அப்படின்னு தசரதன் சொல்கிறாராம். அப்போ கூட ராமன் நான் பண்ணிக்க மாட்டேன்றான். ஏன் அப்படின்னா சத்யசந்தனான ராமன் ஏன் அப்பாவுடைய ஏன்னா பித்ருவாக்கிய பரிபாலனமா சொல்லியோ அப்படின்னா அப்பா அதை சொல்லணுமேன்னு தான் சொல்கிறாராம். வால்மீகி சொல்கிறார் தான் சத்யசந்தனாக இருக்கணும், ஆனால் நான் வரத்தை கொடுத்தேன் என் பிள்ளை அதை ஏற்றுக்கலை அப்படி இருக்கணும், நான் கொடுத்த வரத்தை நான் நிறைவேற்றிட்டேன், என் பிள்ளைய பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டாம், பரதனை தான் பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம்னு என் மனைவியான கைகைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால் நான் சத்யசந்தனாக இருக்கேன், ஆனால் என் ஜேஷ்ட புத்திரன் அதை கேட்கலை அப்படின்ற ஒரு துவனியில் இவர் என்ன பண்ணனா தசரதன் பெருமாளை பார்த்து நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கையே நீ ஏன் போகிறேன்னு. ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும்னு இருந்தாலும் கூட அதை காதில் வாங்காத மாதிரி நிற்கிறார். வசிஷ்டர் ராமனை பார்த்து சொல்கிறாரா, இதுவரையிலும் நான் குலகுருவாக இருந்திருக்கேன், உங்களுடைய பரம்பரையில் ஜேஷ்ட புத்திரனுக்கு தான் பட்டாபிஷேகம்ன்றது நிச்சித்தமான விஷயம், அப்படி இருக்கிறப்போ நானே என் கையால் ஜேஷ்ட புத்திராளுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கேனே தவிர நான் போய் மற்றவாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணதாக ஆகக்கூடாது, ராமா நீயே பண்ணிக்கோ நான் குலகுரு சொல்கிறேன். அதையும் குலகுரு சொன்னாலும் தர்மம் என்னவோ அதைத்தான் பண்ணுவேன்னு ராமன் சொல்கிறார். தர்மத்தை மீறி ஏன்னா ராமோ விக்கிரகவான் தர்மகா, தர்மம் அப்படின்னால் ராமன் தான் அர்த்தம், அதனால் ராமன் தர்மத்தை மீறினான்னு இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் முடிவு பண்ண பிறகு மரவுரி தரிச்சுண்டு கிளம்பின பிறகு மறுபடியும் அந்த மரபுரியெல்லாம் அவிழ்த்து வச்சுட்டு ராஜா உடைகள்லாம் தரிச்சுட்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு நான் விரும்பலை, ஏதோ ஒரு விதிவசத்தால் நான் மரபுரி தரிக்க வேண்டியதாக போயிடுத்து, தர்பாசனத்தில் அமர வேண்டியதாக போயிடுது, அப்படி இருக்கிறப்போ ஏதோ ஒரு விதிவசமாக இப்படி இருக்கணுன்ற பட்சத்தில் நான் அதை மாற்றி வச்சு அம்மா சொன்னதையும் கேட்கலை அப்பா சொன்னதையும் கேட்கலை இவன் தான் தோழித்தனமாக ராமன் பட்டாபிஷேகம் பண்ணின்றுதான் அப்படின்றது ஆகக்கூடாதுன்றபடியினால ராமன் என்ன பண்ணாரா, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னுட்டார். சரி, ஜனங்கள்லாம் வழி விடலை, ஜனங்கள்லாம் அப்படியே நிற்கிறது. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ற என்ன, தசரதனை பார்த்து தசரதன் அப்படியே மௌனமாக தலைகுனிஞ்சின்னு இருக்காராம். அப்போ தசரதனை பார்த்து சொல்கிறாராம் ராமன், எங்கள் அம்மா கோசலையை பார்த்துக்குங்கோ அப்படின்னு ஒரே வார்த்தையை மட்டும் சொன்னதாக வால்மீகி சொல்கிறார். நீங்கள் மற்ற எதுவுமே கேட்கவே இல்லையா, ராமன் பூர்த்தியாக கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறப்போ தசரதனை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை கோசலையை பார்த்துக்குங்கோ அவ்வளோதான். கோசலையை சீதையை பார்க்குறாளாம், அழகான கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடுத்து, 12 வருஷம் ஆனாலும் சாதாரண லோகத்தில் இருக்க மாமியார் மாட்டு பொண்ணுகள் மாதிரி இல்லை இல்லையா, எப்பவுமே அந்த உறவு ரெண்டு அந்த உறவு இருக்கு பாருங்க, அந்த உறவுக்குள்ளே மாற்று கருத்துகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், ஒற்றுமைன்றது இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே எங்கேயாவது ஒரு பேதம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வால்மீகி சொல்கிறார் அந்த இடத்துல பேதம்ன்றதே கிடையாதான் கோசலைக்கும் சீதைக்கும் நடுவில், கல்யாணம் ஆகி 12 வருஷம் அவ்வளவோ அழகாக ரெண்டு பேரும் குருத்தனம் பண்ணியிருக்காளாம் கோசலையும் சீதையும், அப்படி இருக்கிறப்போ சீதையை பார்த்து தேம்பி தேம்பி அழறாளாம் கோசலை, நான் என்ன சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், சீதா கல்யாணத்திலே பார்த்தோம் கௌசல்யானந்த வர்த்தனகான்னு
கௌசல்யை என்ன நினைக்கிறாள்னு ஜனகன் பார்த்தான் இல்லையா. என் பெண் வாழ போற இடத்துல கௌசல்யை என்ன மனசோடு இருக்கா, கோசலைக்கு திருப்தி இருக்குமா சீதையை பார்த்துக்கிறதுக்குன்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவள் இருக்கான்னு நம்ம பார்த்தோம். அதனால் கோசலை என்ன நினைக்கிறான்றத சீதையை பார்த்தாலாம், சீதையை பார்த்து தேம்பி தேம்பி அழறான். உங்கள் அப்பா என்கிட்ட கையை பிடிச்சி கொடுக்குறப்போ என்னெல்லாம் சொல்லி கொடுத்தார், நான் உன்னை காட்டுக்கு அனுப்புறேனே, நான் காட்டுக்கு அனுப்பிட்டு நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன்னா. சரி, பரதன் வந்தால் எல்லா நிகழ்ச்சியும் நிறைவு பெற்று இவாள்லாம் கிளம்புறான் மேலே மேலே. இவள் கிளம்புறப்போ ஜனங்கள்லாம் விடமாட்டேன்றா, பரதனுக்கு செய்தியை சொல்லி அனுப்புங்கன்றா. அவர் ராமன் காட்டு கிளம்பி போகிறார். வசிஷ்டர் என்ன பண்ணுறார், அங்கே இருக்கக்கூடிய சேவகாலெலாம் பார்த்து பரதனுக்கு செய்தி சொல்கிறதுக்காக அவள்லாம் போகிறான். அவள் போகிறப்போ இங்கே ராமன் கிளம்பிட்டார். ஜனங்கள்லாம் ராமனை பின்னாடி பின்தொடர்ந்தே செய்கிறா போயின்ட்டுருக்கா. ஏன்னா ராமன் இல்லாத இடத்துல நமக்கு இல்லை, நமக்கு ஒரு எந்த விதமான சுபிக்ஷமும் இருக்காதுன்னு அந்த ஜனங்கள் எல்லாம் முடிவு பண்ணிடுறான். ஸ்திரீகள்லாம் அங்கேயே இருக்கலாம், புருஷால் மட்டும் ராமன் பின்னாடியே போகிறாள். எல்லாம் ராமன் பின்னாடியே போகும்போது சரையு நதிக்கரை பர்யந்தம் போயிட்டா எல்லாரும். சரையு நதிக்கரையில் போய் ராத்திரி ஆயிடுத்து ராமன் எவ்வளவோ சொன்னாலும் கேட்கல ஜனங்கள் மொத்தமே. ராமனோடையே இருக்கேன்றா இவெல்லாம். இவள் ராத்திரி பூரா ராமன் உபதேசம் என்றால் கேட்கவே இல்லை, என்ன சொன்னாலும் கேட்கல. மறுநாள் அதாவது முதல் நாள் பட்டாபிஷேக ராத்திரி, அதுக்கு அடுத்த நாள் கார்த்தால பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அன்னைக்கு கிளம்பியாச்சு, கிளம்பி அன்னைக்கு ராத்திரி ஜனங்களோடு சரையு நதிக்கரையில் தங்குறாங்க. சரையு நதிக்கரையில் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே இல்லை ஜனங்கள். சரி, ராத்திரி ஜனங்கள்லாம் தூங்கிடுத்து ராமன் பிரபாதே அந்த விடியற் காலக்குள்ளே, அதாவது விடியறத்துக்குள்ளே என்ன பண்ணுறார், சுமந்திரர்கிட்ட சொல்கிறாராம். சுமந்திரரே, ரத்தத்தை இந்த ஜனங்களுக்கு தெரியாமல் நாம் அழிச்சுட்டு போயிடுவோம், ரத்தத்தை இழுத்துண்டு அதன் உதங்குகமாக அதாவது அமைதியாக ரத்தத்தை செலுத்திட்டு போயிடுவோம், செலுத்திட்டு போயிட்டா இந்த ஜனங்களுக்கு தெரியாது. நீங்கள் தரையில் ரத்தத்தை ஓட்டாதீங்க, புல்லில் ரத்தத்தை ஓட்டுங்கன்ற. புல்லில் ரத்தத்தை ஓட்டினால் சத்தம் வராது அப்படின்றாள். தத்தமஸ்தாசியாய ரத்தம் மகாரதம், ரத்தத்தை சாரதிக்கிட்ட சொல்லுங்க, ரத்தத்தை சமமாக இருக்கக்கூடிய புல்லில் செலுத்த சொல்லுங்க அப்படின்ற. சமமாக இருக்கக்கூடிய புல்லில் செலுத்தினால் சத்தம் வராது, சத்தம் வராது இருக்கிறப்போ ஜனங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கா, நாம் போயிடலாம். போனோடனே எழுந்து பார்க்கறதுக்கு ஜனங்கள்லாம் பிரபாதாயாம் துஷர்வாயாம், பிரபாதாயாம் விடிஞ்சிருத்து, விடிஞ்ச உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கறதான். ஜனங்கள்லாம் பார்த்தால் ராமன் இல்லை, சுமந்திரரை காணும், லக்ஷ்மணனை காணும், சீதாதேவியை காணும், யாரையுமே காணும், கட்டி வச்சிருந்த குதிரையை காணும், வாஜினகான குதிரைகள் அந்த குதிரைகளை காணும், எதையுமே காணும். ஜனங்கள் இந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுறாளாம், ராமனை இழந்துட்டுமே, ராமனை இழந்துட்டுமே, இனிமேல் நாம் என்ன எப்படி இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ அழறதெல்லாம் உருண்டு பெறல்றதுலாம் மொத்த ஜனங்களும் ராமனை தொலைச்சிட்டு நிக்கணுமே சொல்லிட்டுன்னா. திகஸ்து கரு நித்ராம் தாம், இப்படி ஒரு தூக்கம் நமக்கு தேவையா? திகஸ்து கரு நித்ராம் தாம், இந்த மாதிரி ஒரு தூக்கம் நமக்கு தேவையா? இப்பேற்பட்ட தூக்கத்தை தூங்கிட்டோமே தொலைச்சி, எப்பேற்பட்ட பொக்கிஷத்தை தொலைச்சிட்டு நிக்கிறோம் நாம் இல்லையா? அவர் பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு போயிட்டாருன்னு இது இன்னொரு இடத்துல வருது. தமயந்தியை விட்டுட்டு நலன் போயிடுறான். இந்த மாதிரி இருக்கிறப்போ ராத்திரியோட ராத்திரியா அவன் என்ன பண்ணுறான், இவள் தூங்கிட்டு இருக்கிறப்போ அவன் கிளம்பி போயிடுறான். அங்கேயும் ஸ்ரீஹர்ஷன் ரொம்ப அழகாக வர்ணிப்பான் கிளம்பி போயிட்டோடனே தமயந்தி படுற கஷ்டங்கள் எல்லாம். அப்படி இந்த ஜனங்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறது ராமனை தொலைச்சிட்டு நிற்கிறமேன்னு சொல்லிட்டு. எப்பேற்பட்ட ஒரு நிதி அது, அதுவும் பெருமாளையே தொலைச்சிட்டு நிற்கிறோன்னா நாமெல்லாம் எதுக்கு வாழறதுன்னு சொல்கிறான். கதம் ராமோ மகாபாகு, அப்பேற்பட்ட மகாபாகுவாக இருக்கக்கூடிய ராமனை தொலைச்சிட்டு நிற்கிறமே, எப்படி தொலைச்சோம், எப்படி தூக்கம் வந்தது நமக்கு? இந்த மாதிரி ஒரு தூக்கம் தூங்கிறதுக்காக நாம் ராமன் பின்னாடி வந்தோம். இவாளுக்கு பயம், இன்னொரு ஒரு பயம், ஆற்றுக்கு போனால் அவளுடைய ஸ்திரீ என்ன சொல்லுவாளோன்னு பயம். ராமன் இல்லாமல் திரும்பி போனால் நம்ம ஆற்றுல நமக்கு என்ன விதமான, ஏன்னா சுந்தரகாண்டத்தில் அனுமான் நினைக்கிறார், சுந்தரகாண்டம் ஆரம்பத்தில் கிஷ்கிந்தாகாண்டம் முடிவில் கடற்கரையில் உட்காந்துட்டுருக்கார், சீதாதேவியை பார்க்காமல் போனால் சுக்ரீவன் சிரச்சேதம் பண்ணிடுவானேன்னு நலன் நீலன் அங்கதன் ஜாம்பவான் இவெல்லாம் ஒரு கூட்டம் போடுறான். அப்படி அதே மாதிரி இந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறதா, எப்படின்னா சததா விதா திக்ரியஹா, இப்போ அதித கிரியஹா, இப்பேற்பட்ட ஒரு பகவானை நாமெல்லாம் தொலைச்சிட்டு நிற்கிறோமே, நாம் பின்னாடி ஆற்றுக்கு போனாலும் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. எப்பேற்பட்ட ஒரு பெருமாள் அந்த பெருமாள், அந்த பெருமாளை தொலைச்சிட்டுமே ஏறு ஒன்றுமே முடியல, சரின்னு ஆற்று கிளம்பி போகிறான். மொத்த பேரும் கிளம்பி போனால் அவள்லாம் அந்த ஸ்திரீகள்லாம் சொல்கிறாளாம், ராமன் தான் வந்து டோல்னு நினச்சிட்டு வாசலில் ஆர்த்தி எடுத்து நிற்கிறாளாம். அவாவா புருஷனுக்கு எப்பேற்பட்ட காரியத்தை சாதிச்சுன்னு இருந்துட்டு இருக்கா,
அரண்மனையில் இருக்கவாளால் கூட சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை இவாள் சாதிச்சிருக்காரு இல்லையா, எப்பேற்பட்ட சாதிச்சது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய ஆத்துக்காரருக்கும் வீர திலகம் இடறதுக்காக வாசலில் ஆர்த்தி எடுத்து நிற்கிறாள். பார்த்தா இந்த ஜந்துக்கள் எல்லாம் விருங்கையை வீசின்னு ஒருத்தங்க இல்லையா, விருங்கையை வீசின்னு வந்து வாசலில் நிற்கிறாள். விருங்கையை வீசின்னு வாசலில் நின்ன உடனே அடுத்த க்ஷணம் அந்த ஸ்திரீகளுடைய கோபத்தை வால்மீகி ஒரு சர்க்கம் ஃபுல்லாக வர்ணிக்கிறாள். எதுக்கு நீங்கள் எல்லாம் வந்தீங்க, இங்கே மகாபுருஷனை தொலைச்சுட்டு எதுக்கு நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னு. அபிகம்ய நிவருத்தானாம் ராமம் நகரவாசினாம், அபிகம்ய நிவருத்தானாம், அதாவது ராமனை விட்டுட்டு ராமம் நிவருத்தானாம் நகரவாசினாம், ராமனை விட்டுட்டு வந்த நகரவாசிகளை பார்த்து அந்த ஸ்திரீகள்லாம் எவ்வளவு நிந்திக்க முடியுமோ அவ்வளவு நிந்திக்கிறாளாம். அதுவும் வீட்டுக்கு வீடு வாசலில் நின்று அழறாளா அந்த ஸ்திரீகள்லாம். எப்பேற்பட்ட அவளை தொலைச்சிட்டு வந்திருக்க, எதுக்கு இங்கே வந்திருக்க, உன்னுடைய மனைவிக்கு ஆபத்து வந்துடும், அவளை விட்டுட்டு கொண்டு நீயும் பின்னாடியே போயிருக்க வேண்டியதானே காட்டில் ராமனை தேடிண்டு. எப்படியும் கார்த்தால எழுந்து போயிட்டான், ராத்திரி பரியந்தும் பார்த்தீங்க, கார்த்தால போயிருந்தா கொஞ்சம் தூரம் தானே போயிருக்க முடியும், ஏன் நீங்கள் பின்னாடியே போயிருக்கலாமே, ஏன் திரும்பி வந்தீங்க இங்கே, இங்கே மனைவி எப்படி என்ன பண்ணுவோன்னு பயந்தீங்களா, இல்லை குழந்தையெல்லாம் என்ன பண்ணுமோன்னு பயந்துட்டு திருப்பி வந்தீங்களா, இவாளுடைய உழைப்பு அவள் உத்தியோகத்துக்கு என்ன பண்ணுவா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான் நினச்சிட்டு வந்தீங்களா, எதுக்கு வந்தீங்க, என்ன காரணம் இங்கே வந்ததுக்கு, ஏன்னா கிரகே கிரகே உதத்தி அஸ்தேனா, வீட்டுக்கு வீடு அழுதுன்றிருக்காள் உட்காந்து, ஏன் இந்த மாதிரி வந்தீங்க, இங்கே வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறாள். இப்போ காரணம் என்னன்னு சொன்ன உடனே அந்த ஸ்திரீகள் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி, சரி வந்துட்டு தான் வந்தீங்க, ஒன்று பண்ணலாம், நாங்களும் தயார் திசையில் தான் இருக்கோம், ஏதோ சீக்கிரமாக தலிகை பண்ணிவிடுறேன், ஒரு 9 மணிக்குள்ளே தலிகை பண்ணிவிடுறேன், சாப்பிட்டு கிளம்பிவிடலாம் இல்லையா, இப்பயே கிளம்புனா தான் சீக்கிரம் போய் ராமனை தேட முடியும், வாங்க நாங்களும் வரோம், எல்லாரும் போய் தேடலாம் வாங்க உடனே. அதுவும் எப்படின்னாலாம் பாதச்சாயா சுகம் பர்த்துகு, அதுவும் அப்பேற்பட்ட பர்த்தா, எப்பேற்பட்ட பர்த்தா, சீதை அந்த பர்த்தாவான ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகத்தானே போயிருக்கான், நாங்கள்லாம் சீதை கைங்கரியம் பண்ணுறதுக்காக வரோம். இந்த ஸ்திரீகள்லாம் சொல்றாளாம் பாத சாயா சுகம் பர்த்துகு தாதிருஷ்ய மகாத்மனா, அப்பேற்பட்ட மகாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக இந்த சீதை போனா, அப்பேற்பட்ட பதிவிரத்தையா இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீக்கு சீதை கைங்கரியம் பண்றதுக்காக நாங்கள்லாம் உங்க பின்னாடியே வரோம், எங்களையும் ஆயிடுச்சுட்டு போங்கன்னு சொல்றாளாம். யுஷ்மாக்கம் ராகவோ அரண்யே, நீங்கள்லாம் ராகவனை தேடி போங்கோ, நாங்கள்லாம் சீதையை தேடி போறோம், நாங்க இப்படி போறோம், வாங்க கிளம்பலாம் சொல்லலாம். உடனே அந்த புருஷன் மொத்த பேரும் சொல்றாரு, ராத்திரி பூரா நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம், எப்போ தூங்கணும்னு தெரியவே இல்லை, மகாபிரபு எங்கள்லாம் விட்டுட்டு போயிருக்கார் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தானே விட்டுட்டு போயிருப்பார், அவருடைய ஆக்ஞையை நாமளே மீறினதா ஆயிடுமா இல்லையா, சொல்லாம போற அளவுக்கு மகாபிரபுவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னால் ஏன் எதுக்காக அப்படி போகணும், ஏதோ ஒரு காரணம், ஹேத்து ஏதோ இருக்கு, ஹேத்து ரஸ்தி தத்ர, ஏதோ ஒரு காரணம் இருக்காங்க, இந்த காரணம் இல்லாமல் பிரபு அந்த மாதிரி காரியத்தை பண்ணவே மாட்டார் இல்லையா. கஷ்டித் சாஸ்திரத்துல ஒரு வாக்கியம் வருது, கஷ்டித் தேயகா காரணம் து தேயகான்னு சொல்லிட்டு, நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, எதுவும் காரணம் இல்லாமல் எந்த விதமான காரியமும் நடக்கவே நடக்காது, நம்ம போயிட்டே இருக்கோம் ஒரு காரியம் நடக்கிறதுனா அது ஏதாவது ஒரு கர்மாவுடைய பலனாக தான் இருக்கும் இல்லையா. அதுவும் சாதுகாரி சாது பவதி பாபகாரி பாபோ பவதி, புண்ணிய புண்ணியன கர்மனா பவதி பாப பாப்பேனன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புண்ணியம் பண்ணால் இந்த ஜென்மத்தில் நாம் புண்ணியமே பண்ணிட்டு இருக்கோன்னா அது பல யுகங்களாக பண்ண புண்ணியத்தினுடைய பிரதிபலன், இந்த ஜென்மத்தில் அதிநீச்சமான பாப்பங்களே பண்ணிட்டு இருக்கோன்னா அது பல யுகங்களாக பண்ண பாப்பங்களுடைய ஒரு பலன்தான் அது இல்லையா. ஒன்று ஒன்றும் பகவான் கணக்கு வச்சுட்டே இருக்கான் இல்லையா, கர்மாவுக்கு அதீனமாக தான் நாம் இருக்குமோ தவிர பகவானுக்கு அதீனமாக நாம் எங்கேயும் என்றைக்குமே இல்லை. நம்மளை வழி நடத்திட்டு போகிறது ஒரு பட்சத்தில் பகவான்னு நாம் நினச்சிருந்தால் கூட நம்மளை முழுக்க முழுக்க 99% வழி நடத்திட்டு போகிறது கர்மாதான், நம்மளுடைய புண்ணிய பாப்பங்கள் தான் நம்மளை வழி நடத்திட்டு போகிறது தவிர பகவான் பார்த்துன்னு இருக்கான் இல்லையா. அப்படியே அவன் போகிற பொருள் போட்டோன்னு பார்த்துட்டு இருக்கான், முதல் முதல் சிருஷ்டியில் அவன் நம்மளை சிருஷ்டிக்கிறான், சிருஷ்டிச்சு நமக்கு நல்ல புத்தியை கொடுக்குறான் இல்லையா, பிரதம க்ஷணத்தில் நல்ல புத்தியை கொடுக்குறான், ஆனால் நாம் அந்த நல்ல புத்தியை உதாசீனப்படுத்திட்டு நமக்கு 2 மார்க்கத்தை காட்டுறான், இந்த மார்க்கத்தில் போ நல்லது நடக்கும்ன்றான், இந்த மார்க்கத்தில் போனால் கெட்டது நடக்கும்ன்றான், முடிவு பண்ண வேண்டியது நம்ம இஷ்டம் தான், அவன் அதில் தலையிட மாட்டான், பகவான் என்றைக்குமே அதில் தலையிட மாட்டான், இப்படி போகிறதோ இப்படி போகிறதோ நீங்கள் தான் முடிவு பண்ணும் இல்லையா. நாம் முடிவு பண்ணிட்டு இப்படியும் போனோம் இப்படியும் போனோம் அது ஏதாவது ஒன்று தான் போக முடியும், பகவான் பேசாமல் உதாசீனா வெறுமதாக இருப்பான், அதை முடிவு பண்ணிட்டு நம்மளுடைய புண்ணியத்துக்கு ஏற்றா போல, பூர்வ ஜென்ம சுகிருத்துக்கு ஏற்றா போல, பூர்வ ஜென்மத்தில் நாம் எந்த அளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம்
அதுக்கேற்ற மாதிரி நாம இப்படி புண்ணிய மார்க்கத்திலயோ இல்ல பாப மார்க்கத்திலயோ போவோம் இல்லையா. பகவான் நீங்க எந்த மார்க்கத்தை போறீங்களோ அந்த மார்க்கத்துக்கு உங்களுக்கு ரைட் சொல்லிடுவோம், ஆஹ் போ அப்படின்ருவோம். அதுக்கு மேல மேல நீங்க பாபமே பண்ணிட்டு போவீங்க, மேல மேல புண்ணியமே பண்ணிட்டு போவீங்க. அதை நாம தான் முடிவு பண்ணோம். அதுக்கான சமயத்தை நாம அறிஞ்சு ஏத்துக்கிறோம் பாருங்க, அந்த தக்க சமயத்தை நாம பார்த்து ஏத்துக்கணும். அதுல தான் இருக்கு நம்மளுடைய சாமர்த்தியம். அங்கதான் நமக்கு விதினு ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் வச்சிருக்கிறான் பகவான் நம்ம தலைமையில இல்லையா. நமக்கு விதி எப்படி இருக்கோ அப்படித்தான் நடக்கும். அந்த விதி தான் புண்ணிய பாபம் இல்லையா. இப்பேற்பட்ட விதி தான் பகவான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னு அந்த புருஷால்லாம் சொல்றாளாம் பெரும் ஸ்திரீகள் கிட்ட. சரி புருஷால்லாம் இப்படி சொல்லிட்ட உடனே ஒன்றும் பண்ண முடியல. சரி ஓகே சரி அப்படியே முடிஞ்சு நேரம் பகவான் போயிட்டு இருக்கார். மேலே மேலே போனால் சிருங்கிவேரபுரம்னு ஒரு ஊர், இது சரையு நதிக்கரைக்கு ஓரமாக இருக்கு. சரையு நதிக்கரையில் தாண்டல் இன்னும் ராத்திரி சரையு நதிக்கரையில் படுத்துனாரோ இல்லையோ அந்த நதிக்கரையிலேயே போயிட்டு இருக்கான். நதிக்கரையிலேயே போனால் சிருங்கிவேரபுரம்னு ஒரு ஊர். அந்த சிருங்கிவேரபுரம் ராமனுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஊர். ஏன்னா ராமனுடைய அத்தியந்தம் மித்திரமாக இருக்கக்கூடியவன் அங்கே இருக்கான். சின்ன வயசுலேருந்தே ராமன் எப்பவுமே அந்த ஊருக்கு போகிற வழக்கம் உண்டு. அப்பப்போ அனத்தியன நாட்களில் பாடசாலையில் எண்ணிக்கெல்லாம் பௌர்ணமி பிரதமை அமாவாசை பிரதமன்ற அனத்தியன நாட்கள்லாம் வருதோ அந்த மாதிரி நாட்களில் நதிக்கரையில் போய் அங்கே விளையாடுவா போல இருக்கு. அப்போ விளையாடுற சமயத்தில் அங்கே ஒரு தோழன் இருக்கான். சரி சிருங்கிவேரபுரத்துக்கு போகிறானான். அந்த சிருங்கிவேரபுரத்துக்கு போன உடனே இங்கே இருந்துட்டு போகலாம், இங்கே நமக்கு வேண்டியவன் ஒருத்தன் இருக்கான். அங்கே வேண்டியவன் ஒருத்தன் இருக்கான்ன உடனே ஏன்னா இவாளோ மேலே போகணும், இவாளே மேலே போகணும்னு இருக்கிறப்போ இங்கேயே இருப்பானேன்ற எண்ணம் லக்ஷ்மணனுக்கும் சுமந்திரனுக்கும். சரி இல்லைப்பா இங்கே ஒருத்தன் இருக்கா என்னுடைய தோழன், அவனை பார்த்துட்டு போகணும். சரி வழியேற நடுனு ஜனங்கள் இருக்காளா. சரி அந்த ராஜ்யத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் தானே, அப்படி செய்யப்பட எல்லாருக்கும் கேட்டுருத்து போல் இருக்கு. எல்லாரும் தெரிஞ்சுட்டான் மகாராஜா போயின்னு இருக்கார், எல்லாரும் அழறாளா ராஜா எப்படி காட்டில் இருப்பார், இந்த குட்டி குழந்தை இந்த சீதை எப்படி போய் காட்டில் கஷ்டப்படும் அப்படின்னு வழி நெடுங்களும் ஜனங்கள் நினைச்சுட்டே இருக்கான். இந்த ஜனங்கள்லாம் போய் சொல்லித்தான் சக்கரவர்த்தி வராது சக்கரவர்த்தி வராது. அப்போ அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கான் சிருங்கிவேரபுரத்துக்கு, அவனுக்கு குகன்னு பேர். அதுவும் எப்பேர் குகன்னு அவன் பேர் அங்கே யாருமே சொல்ல மாட்டானா வால்மீகி சொல்றார். எப்பேற்பட்ட பேர்னா தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்யாத்ம சமஸ்தகா, ராமனுடைய ஆத்மா சகாவான். இல்லையா ராமனுக்கு எப்படி ஆத்மா வசத்தியோ அவனுடைய ஆத்மா அளவுக்கு அவன் நண்பன் இல்லையா. அதனாலதான் குகனோடு ஐவரானோன்ற எடுத்த உடனே கம்மன் இல்லையா. அதுக்கப்புறம்லாம் வேற யாரையும் சொல்லவே இல்லை. அதுவும் எப்படி சொன்னார் அப்படின்னா ஒரு இடத்துல வர்ணிக்கிறாரா, அதுவும் ராமன் ராமனோட லக்ஷ்மணனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்றாராம், குகனை பார்த்து ராமன் ஆழ்வார் சாதிக்கிறார் உன்னுடைய தம்பின்றாராம் லக்ஷ்மணனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. அவரை சீதையை பார்த்து உன்னோட தோழின்றாராம், லக்ஷ்மணனை பார்த்து உன்னுடைய தம்பின்றாராம். ஏன்னா ராமன் கம்பன் வேணா குகனோடு ஐவரானவன் சொல்லிருக்கலாம், ஆழ்வார் என்ன சொல்லிட்டார் ராமன் குகன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் சொல்லிட்டார் இல்லையா. அதுவும் உம்பி எம்பி என்றொழித்தனை அப்படின்னு உம்பி எம்பி இல்லையா. அதுவும் என்னுடைய தம்பி உன்னுடைய தம்பி அப்படின்றார் லக்ஷ்மணன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஆத்ம சகா, அந்த அளவுக்கு ரொம்ப வேண்டிய சகா அப்படின்னாலும். அதுவும் அவனுக்கு என்ன பேர் அப்படின்னாலா ஸ்தபதி ஸ்தேதி விஸ்ருதா ஸ்தபதிகின்னு தான் சொல்லுவாளா எல்லாரும் அவனை, குகன்னு அங்கே சொல்றவா யாருமே இல்லை. நேராக ராஜா கிட்ட போய் ஜனங்கள்லாம் சொல்றதான் சக்கரவர்த்தி வந்திருக்காரு. அந்த தேசத்துக்கே சக்கரவர்த்தி ஒருத்தர் தான், யார் வர முடியும், தசரதன் அங்கே பட்டாபிஷேகத்தில் இருக்கான். நேற்று தானே பட்டாபிஷேகம்னு சொன்னால் இன்னைக்கு வந்திருக்காளே, யார் வந்திருக்கா ஸ்தபதி ஸ்தபதி நினைக்கிறான், யார் வந்திருக்கா. ஒருவேளை நான் நண்பன் ராமனே வந்துட்டான் நம்மளை பார்க்கறதுக்காக. சரி நீ என்ன பண்றானா எல்லாத்தையும் எடுத்துங்க, ஏன்னா மகாராஜாவை பார்க்க போறோம் இல்லையா. வெறும் பெரியவாளை பார்க்கும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது அதனால்தான் இல்லையா. பெரியவாளை பார்க்கும்போது எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறவன் நம்ம கையில என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சமர்ப்பிக்கிற மாதிரி போகணும். அதனாலதான் பெருமாளை பார்க்கும்போது வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு சொல்றது. ஏதாவது ஒரு ரெண்டு வாழைப்பழம், நேற்று ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அழுகின வாழைப்பழத்தையாக கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடணும். அந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று வச்சிருக்கணும் கையில, எதுவும் இல்லாமல் போகக்கூடாது. அப்படி இவன் என்ன பண்றானா, பக்ஷ்யம் போஜ்யம் ச பேயஞ்ச லேக்யம் சைத்தது உபஸ்திதம். பக்ஷ்யம், பக்ஷ்யம்னா இந்த பக்ஷணங்கள் இல்லையா, நம்ம விதவிதமா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்றோமே அது பக்ஷ்யம், அதாவது கடிச்சு சாப்பிட்றது அதெல்லாம் பக்ஷ்யம். போஜ்யம், போஜ்யம்னா அப்படியே விழுங்குறது சாதம் இல்லையா, வெரைட்டி ரைசஸ்,
அப்படின்னு விதவிதமாக எடுத்து சாப்பிட்றது. அதே மாதிரி பேயம் குடிக்கிறது இல்லையா, லேக்கியம் உரியது இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறானோ என்னென்ன கொண்டு போகிறானோ தெரியல இல்லையா. நிறைய வியாக்கியானம் பண்ணுறா, விதவிதமாக கொண்டு போகிறான்னா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். வால்மீகி ராமாயணத்தில் இவ்வளோ தான் இருக்குது, பக்ஷம் போஜ்யம் பேயம் லேக்கியம் நாலு விதம் சொல்லிட்டார். லோகத்தை இதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை, ஒன்று கடித்து சாப்பிட்றது, இன்னொன்று மென்று சாப்பிட்றது, இன்னொன்று குடிக்கிறது, அதுக்கப்புறம் உறிஞ்சி சாப்பிட்றது. இதுக்கு மேலே வேறு எப்படியாவது சாப்பிட முடியுமான்னு தெரியல வேறு விஷயத்து. அதனால் சாப்பிட்ற தின்பொருள் எல்லாத்தையுமே எடுத்துன்னு போயிட்டான் முகன் பெருமாளை பார்க்கறதுக்கு. அப்படி எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறோன்னு ஏன்னா அதுவும் ஓடி வரணும். எப்படி சொல்கிறாருன்னா, பத்யாம் அபிகமா செய்வ, பத்யாம் காலால் ஓடி. ராஜா இவரோ கங்கை கரையில் இருக்கார், அந்த அவ சிங்கவேரபுரம்ன்றது உள்ளே இருக்குது, நகரத்துக்கு உள்ளே இவர் போகக்கூடாது, இவருக்கு இட்ட கட்டளை இது இல்லையா. ஆடி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள், நீ போய் காடாளன்னு இருக்கா இல்லையா, அதனால் காட்டை தான் ஆள், நம்ம தோற நகரத்து உள்ளே போகவே கூடாது. அதனால தான் 14 வருஷம் எந்த நகரத்து உள்ளேயும் போக மாட்டான். அப்படி நகரத்து உள்ளே போகாமல் இருப்பார். இவர் இவன் ஓடி வரான், அதுவும் வெறுங்காலில் ஓடி வரான்னு சொல்லிருக்கா. இவனும் ஒரு ராஜா இல்லையா, அவன் ஏதோ தேரை எடுத்துன்னு ஓடி வரல, பத்யாம் அபிகமா செய்வன், வெறும் காலோடு ஓடி வரான் குகன் பெருமாளை பார்க்கறதுக்காக. வந்து பார்த்த உடனே பார்த்தா சக்கரவர்த்தி மர உரியோடு இருக்கார், என்ன நடந்ததுன்னே தெரியல. பட்டாபிஷேக்தனாக வருவான்னு நினச்சா ராஜா, மர உரியோடு வந்திருக்கா இல்லையா, அதுவும் யாருமே இல்லாமல் ஒரு குதிரை வண்டி, அந்த குதிரை வண்டியில் ஒரு கழட்டு மந்திரி, கழட்டு மந்திரியோடு ஒரு தம்பி, தம்பியோட மனைவியோ ஏதோ நடந்திருக்குன்றதை மட்டும் குகன் தெரிஞ்சு விட்டான். ஏதோ நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே மகா லக்ஷ்மண பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா எல்லா விஷயத்தையும் குகன் கிட்ட சொல்கிறார், என்ன நடந்ததுன்ற விஷயத்தை. உடனே குக பெருமாள் சொல்கிறாராம், அதுவும் எப்படின்னா, இதுவும் பெருமாள் நான் கொண்டு வந்ததெல்லாம் ஏற்றுக்கோன்னு சொல்கிறான் குகன் பெருமாளை பார்த்து. அதுவும் பெருமாள் சக்கரவர்த்தியாக இருக்கிறபடினால ததாதி நான் கிருண்ணாத்தின்னு சொல்கிறார் சாஸ்திரத்தில், அவர் எல்லாத்தையும் கொடுப்பாராம் ஆனால் யார்கிட்டேருந்து எடுத்துக்க மாட்டாராம். அதனால் என்ன பண்ணாருன்னா குகன் கொண்டு வந்தது எல்லாத்தையும் தொட்டுட்டு அவர் அவங்ககிட்டயே கொடுத்துட்டார். சரி இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா குகனை பார்த்து குகன் கேட்டான், இது எல்லாத்தையும் களைச்சி போருக்கு அந்த குதிரைகள், அந்த குதிரைகளுக்கு கொடு அதுங்க சாப்பிட மொத்தத்தையும் அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் அந்த குதிரைகளுக்கு கொடுத்துட்டாலாம் மொத்த எடுத்துன்னு வந்த மொத்த வஸ்துக்களையும். இதுலேருந்து என்ன தெரியுது, பெருமாளுக்கு ரட்சிக்கிறதுல பாகுபாடு இல்லைன்னு தெரியுது. அது லக்ஷ்மணனாக இருந்தாலும் ரட்சிக்கிறதுக்கு தயாராக இருக்கார், சீதையாக இருந்தாலும் ரட்சிக்கிறதுக்கு தயாராக இருக்கார், வேடுவனாக இருந்தாலும் ரட்சிக்கிறார், குதிரையாக இருந்தாலும் ரட்சிக்கிறார், ஒரே சரிசமமாக இருக்கார் ரட்சிக்கிறதுல. இதில் பாகுபாடு என்றைக்குமே கிடையவே கிடையாது. அதுவும் பகவான் சொல்கிறார், ஆர்த்தோ ஜிக்னாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷபன்னு சொல்லிட்டு, என்னை எவன்டா சேவிக்கிறான், ஒன்று ஆர்த்தன் சேவிக்கிறான், இன்னொன்று அர்த்தார்த்தி சேவிக்கிறான், இன்னும் ஜிக்னாசு சேவிக்கிறான், ஞானி சேவிக்கிறான். ஆர்த்தன்னா பொருளை இழந்துட்டு அதை அடைய வேண்டி எவன் விரும்புகிறானோ. இப்போ இந்த செல்ஃபோனை நான் இழந்து போயிட்டேன், பஸ்ஸில் போகும்போது எவனோ அடிச்சுட்டான் அந்த செல்ஃபோனை, ஏன் இதனோட விலை 15,000 ரூபா, யாரோ அடிச்சுட்டான், நேராக பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கிறானே, நான் உன் தட்டில் 10 ரூபா போடுறேன் நாளைக்கு கரெக்டால், தயவு செஞ்சு ராத்திரியே செல்ஃபோன் கடைச்சிடுற மாதிரி பண்ணுன்னா. இவன் ஆர்த்தி இல்லையா, இழந்த பொருளை தேடுறவன் ஆர்த்தி. அர்த்தார்த்தி புதுசாக நாளைக்கு எனக்கு ஒரு 20,000 ரூபா ஃபோன் வாங்கணும் இல்லையா, அந்த ஃபோன் வாங்குறதுக்கு என்கிட்ட 19,000 ரூபா தான் இருக்குது, ஆனால் கடைக்காரன் 20,000 ரூபா சொல்கிறான், யாராவது நாளைக்கு காத்தாலும் என்கிட்ட 1,000 ரூபா கொடுக்கணும் எடுத்துன்னு வந்து அப்படின்னு புதுசான ஒரு பொருளை அடையிறதுக்கு ஆசைப்படுறவன் அர்த்தார்த்தி இல்லையா. ஜிக்ஞாசு என்னை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன் ஜிக்ஞாசு, என்னை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனாலும் ஒரு சத்புருஷன் கிட்ட போயிட்டு சேவிச்சுட்டு புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன் ஜிக்ஞாசு. அடுத்தது ஞானி, என்னை முழுமையாக தெரிஞ்சுண்டு என்னையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எங்கிட்டயே வரணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் ஞானி. இப்படிப்பட்டவன் தான் என்னை வந்து அடைய முடியும் இல்லையா. இதை காட்டிலும் மற்றவா வேற யாரும் என்னை வந்து அடைய போறது இல்லை, இவன் 4 பேர் தான் லோகத்தில் என்னை வந்து அடைவான், மற்றவாள்லாம் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு தெருவில் தெரிஞ்சுட்டு இருப்பான் இல்லையா, இப்படிப்பட்டவ தான் இருக்காங்க. அப்படி பெருமாள் ரட்சிக்கிறதுன்னு வந்துட்டான்னா அவனுக்கு பாகுபாடுன்றதே கிடையவே கிடையாது, எல்லாரையும் ரட்சிப்பானான். தேசிங்கன்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்றார், தொய் ரக்ஷதி ரக்ஷகைக்கு மஞ்சேகி, தொய்ச்சா ரக்ஷதி ரக்ஷகைக்கு மஞ்சேகி. நீ என்னை ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா வேறு யாரோட தயவும் எனக்கு தேவையே இல்லை, நீயே என்னை ரட்சிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அப்பவும் எனக்கு வேறு யாரோட தயவும் தேவையில்லை, ஏன் உன்னாலேயே ரட்சிக்க முடியாதப்போ என்னை யாரால ரட்சிக்க முடியும். இது நிஷ்டித்த தீகி, இந்த மாதிரி புத்தி தான் எனக்கு இருக்குன்னு சொன்னார். அப்படி பெருமாள் ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு விசுவாசம் வேணும். திரௌபதி என்ன பண்ணா, உனக்கு அபயம் உனக்கு அபயம் உனக்கு அபயம்னார் பாரதி. திரௌபதி என்ன பண்ணார்,
அவன் முதல்ல எடுத்த உடனே சர்வேஸ்வரன் நீயே துணைன்னு சொல்லவே இல்லை, கைகளால் அடக்கிண்டா, அப்புறம் கைகளால் இன்னும் இறுக்கி பிடிச்சிண்டா, கடைசியில தான் கோவிந்தான்னு ரெண்டு கையும் தூக்கிண்டு இனிமே நீதான் வழின்னு மொத்தத்தையும் இழந்து போய் பெருமாளே துணைன்னு நின்னான். மாம் ஏக்கம் சரணம் ரஜன் பெருமாள், நான் ஒருவனே அப்படின்ற எண்ணம் இருக்கணும். ரெண்டு கையால் அடைக்கின்ட்டு பெருமாளே பெருமாளேன்னு எப்படி இருக்கும், அப்ப நீ என்ன முழுமையா நம்பல, ரெண்டு கையை தான் நம்பியிருக்க நீ இல்லையா, அப்ப நான் ஒருவனேன்ற எண்ணம் உன் மனசுல இல்லை. நான் ஒருவனேன்ற எண்ணம் எனக்கு உனக்கு எப்ப வருதோ அப்ப நான் உன்னை அடுத்த க்ஷணம் வந்துட்ட இல்லையா, அடுத்து மூணாவது கோவிந்தா நீயே துணை அப்படின்னு ரெண்டு கையும் தூக்கின உடனே அடுத்த க்ஷணம் அந்த வந்து அவளுக்கு மானபங்கம் நடக்கவே இல்லை இல்லையா. இவன் முதல்லயே தூக்கியிருந்தானா, நன்னா பாத்துக்கோ, எங்கேயுமே அவ கிருஷ்ணான்னு கூப்பிடவே இல்லை இல்லையா, யார் யாரையோ போய் புதுசு புதுசா வியாக்கியானம் பண்றா உட்காந்துட்டு இல்லையா. இவர் ஐந்து பேரை இழந்ததுக்கு அப்புறம் என்னை இழந்தாளா, இல்ல என்னை இழந்து போறதுக்கு அப்புறம் இவ ஐந்து பேரை இழந்தாலாம் கேள்வி கேட்கிறான். வரிசையா உட்காந்து துச்சாதனன் தலைமுடியை பிடிச்சி இழுத்துல போன அடுத்த கிழமை கிருஷ்ணா என்னை இழுக்கிறானே நீ பார்த்துட்டு இருக்கியன்னா அந்த கிழமை அவன் கை போயிருக்கும் இல்லையா, சபைக்கே வந்திருக்க மாட்டான். அப்படி இருக்கிறப்போ கிருஷ்ணனை நினைக்காமல் என்னென்னையோ நினைச்சாலா இல்லையா, சர்வேஸ்வரனே துணைன்னு நினைக்கணும். சர்வேஸ்வரனே துணைன்ற எண்ணம் இருந்தால் வேற எண்ணம் துளி கூட இருக்கவே இருக்காது. அதனால்தான் அந்த குதிரைகள் இவனுடைய கைங்கரியத்துக்காக வந்த அப்படின்னால குதிரைகளுக்கு கூட இவன் ஏற்றதை செஞ்சான். சரி குகன் சொல்றான், பார்க்கிறான் குகன் சொல்றான், நீங்கயே அங்கெல்லாம் போகணும், நீங்க எங்கேயே இருந்துருங்களேன், நாங்கெல்லாம் அதுவும் எப்படின்னா வயம் பிரேசியாக வால்மீகி சொல்றார், நீ இப்படி போன்னு சொன்னா நான் போறது காத்துருக்கேன், நீ அங்கேருந்து வான்னு சொன்னா நான் வரத்து காத்துருக்கேன், எங்களுக்குன்னு கட்டளை எனக்குன்னு ஒரு எண்ணம் எதுவுமே கிடையாது, ராமன் இட்ட கட்டளைக்கு நாங்கள் அடிபணிய போகிறோம். அப்படி இருக்கிறப்போ 14 வருஷம் என்ன அயோத்தியே வேண்டாம் இங்கேயே இருந்துடு, சிறிங்கி பேரபுரத்திலே நீ இரு, நீ நான் நீ ராஜாவாயிரு, நீ இட்ட சேவகனா நான் இருந்துட்டு போறேன்னு, இது நீ போட்ட பிச்சை தானே இந்த தேசம், இது உனக்கு அடிமை தானே, நாங்கள்லாம் உனக்கு சேவகால் தானேன்னு கேட்குறான் குகன். இல்லை உன்னுடைய பரிவு எனக்கு தெரியறது, நான் மேலே போகணும், நான் மேலே மேலே என்ன புண்ணிய புனல்கள் ஆடின்னு சொன்னா இல்லையா நேற்று கம்பன் சொன்னான், நான் மேலே மேலே போகணுன்றது என்னுடைய அம்மா கட்டளை, பக்கத்திலே இருக்கணுன்றது இல்லை, ஏன்னா அயோத்திக்கு சமீபத்தில் இருக்கக்கூடாதுன்றதே எங்கள் அம்மாவோட எண்ணம், அதனால் நான் பக்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னா. சரி 3 நாள் உபவாசம் என்ன பார்த்துங்க, இதோட இல்லை 3 நாளும் உபவாசம் இருந்துருக்காரு பெருமாள். முதல் நாள் பட்டாபிஷேகத்துக்கு உபவாசம், அடுத்த நாள் ராத்திரி கிளம்பினார் ஜனங்களோடு இருந்தால் உபவாசம், இன்னைக்கு ராத்திரி குகனோட அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக தங்கியிருக்கார், அன்னைக்கும் உபவாசம். அது எப்படின்னா அன்னைக்கு ராத்திரி பூர்த்தியாக சீதை பெருமாள் சுமந்திர 3 பேரும் சயனிச்சுருக்காளாம், லக்ஷ்மணனும் குகனும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் காவல் காத்துருக்காளாம். ராத்திரி பூர்த்தியாக பெருமாள் சயனிச்சுருக்க அந்த அழகான திருக்கோணத்தை குகன் சேவிச்சுட்டு அவனுக்கு காவல் காத்துருக்கான். காத்தால் ஆச்சான் சுமந்திர கேட்குறாராம், வாஜினீனா அந்த குதிரைகளை ராமா குதிரைகளை உன் கூடவே அழைச்சிட்டு போயேன், 14 வருஷ காலங்களும் குதிரைகள் உன் கூடவே இருக்கட்டுமே அப்படின்றார். ஏன் அந்த மாதிரி சொல்றாரு சுமந்திரர் அப்படின்னா, குதிரைகளை அழைச்சிட்டு போன்னு சொன்னால் குதிரைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் ஓடுமா இல்லையா, அப்போ குதிரைகளை பார்த்துக்கிறதுக்கு சுமந்திரா நீர் வாரோன்னு சொல்லுவாரோ இல்லையோ, அந்த எண்ணம் குதிரைகளை பார்த்துக்கோ அப்படின்னு நீரும் வாரோம், நான் எங்கேயோ இருப்பேன் தம்பி எங்கேயோ இருப்பான், குதிரைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போனோம், அதனால அந்த 4 குதிரைகளை நீங்க பார்த்துங்களேன், நீர் எனக்கு கூடவே வந்துடும் 14 வருஷமும் சொல்லிட்டு வரோன்ற ஒரு எண்ணம். அப்படி இல்லை குதிரைகள்ல என் கூட வர வேண்டாம், குதிரைகள் தர்மம் அது இல்லை, நான் படுற கட்டங்கள் தான் அது பட வேண்டாம், அது சௌக்கியமா அயோத்தி மாநகரத்தில் இருக்கணும் அந்த குதிரைகள், என் பின்னாடி வரக்கூடாது, நான் காலார நடந்து போகணும்ன்றதுதான் அம்மாவுடைய கட்டளை, அதனால நான் காலார நடந்து போறேன் இல்லையா, அம்மாவுடைய கட்டளைன்றது அப்பாவுடைய கட்டளை சேர்த்துதான் இல்லை, ஆனால் நான் காலார நடந்து போகிறேன் சரின்னு அவர் அப்படி போற சுமந்திர இதோட விடைபெற்றிருக்கிறார். இது நடுவுல இங்க கைகேயி கிட்ட எல்லாரும் சண்டை போட்டு இருக்காங்க, எப்பேற்பட்ட காரியம் நீ பண்ணிட்டேன்ற வசிஷ்டர் வந்து அறிவுரை சொல்ற, கேட்கலாவோ என்ன காரியம் பண்ணிட்ட நீ, கோசலை வந்து கைகேயி கிட்ட நியாயம் கேட்கிறான், தசரதன் வந்து கேட்கிறான், தசரதன் இது ஒரு நீ பண்ண காரியம் ரைட்டா அப்படின்னு தசரதன் பார்த்து கேட்கிறான், சுமந்திரரே வந்து சுமந்திரர் சொல்றாரு தப்பு இல்லையா, நீ இப்படி காரியம் பண்றியே தப்பு இல்லையா, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வால்மீகி ரொம்ப அழகா வந்துக்கிறாள், அவ எதுக்குமே வந்து அவள் பிடி கொடுத்து பேசவே இல்லை, ஒரே எண்ணம் பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆகணும்,
அந்த எண்ணத்தை தவிர அவர் மனசுல வேற எதுவுமே இல்லை. இவள் எவ்வளவோ சொல்றா, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்கவே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. அப்படின்னால ஒரு சுமந்திர வந்து சொன்னாலும் கேட்கல. உடனே அப்ப வசித்தர் ஒரு கதை சொல்ற, இவ இப்படிப்பட்டவ தானே, இது ஒண்ணும் புதுசு இல்லையே, இவ அம்மாவே இப்படிப்பட்டவ தான், இவ அம்மாவே இப்படிப்பட்டவளா, எப்படி என்ன, ஏன் இப்ப அம்மாவே இப்படிப்பட்டவன்னு சொல்றேன்னா, சாட்சாதாகவே கே.கே. ராஜா வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போறாரு. வாந்த வசித்தர் இந்த கதையை சொல்றாரு. அந்த கணத்துல கே.கே. ராஜா வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. கே.கே. ராஜாவுக்கு ஒரு சக்தி உண்டு. எப்பேற்பட்ட சக்தி அப்படின்னா, இந்த இந்த ஜந்துக்கள்லாம் பேசுறத கேட்கறது ஒரு சக்தி உண்டு. ஜந்துக்கள் என்ன பேசினாலும் கேட்கும் கே.கே. ராஜா, ஆனால் அதை வெளியில சொல்லிட்டு அவருடைய தலை வெடிச்சு போயிடும். இது அவருக்கு வரம் மாதிரி சாபம் இல்லையா. உடனே வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் ஒரு நாள் அவர் சயனிச்சிருக்கார். சயனிச்சிருக்கிறப்போ ஆத்துக்காரி கே.கே.யுடைய மனைவி, அவள் அங்க கை.கே.யுடைய அம்மா, அவ ஏதோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான். காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவ கே.கே. ராஜா படுத்துட்டு இருக்க, ரெண்டு எறும்பு அங்க போறது, ரெண்டு எறும்பு போறது போக முடியல, இந்த பக்கத்துல அந்த பக்கத்துக்கு போக முடியல. நடுவுல ராஜா பிரம்மாண்டமா படுத்துட்டு இருக்கான். அப்போ ராஜா படுத்துட்டு இருக்கப்போ அந்த எறும்பு சொல்றான், ஏன் இங்க போகவே முடியல, பிரம்மாண்டமா ராஜா படுத்துட்டு இருக்காரு, எப்படி போறதுன்னு தெரியல, சக்கரவர்த்தி படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. பின்னாடி எறும்பு வந்துருச்சு, எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமா வந்து இந்த ராணி எறும்பு அங்க வந்துருச்சு, ஏன் இங்க எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கீங்க, அந்த பக்கம் போக வேண்டாமா. அப்ப அந்த எறும்பு எல்லாம் சொல்லிட்டான், ராஜா படுத்துட்டு இருக்க, ராஜா படுத்துட்டு இருக்கப்ப அவரை தாண்டி எப்படி நம்ம போறது, வழி இல்லை. என்ன வழி இல்லைன்னு சொல்றீங்களே, மொத்தமா சேர்த்து அலேக்கா அந்த ராஜாவை தூக்கி அப்படி ஓரமா வச்சுட்டு நாம போக வேண்டியதானே அப்படின்னு அந்த ராணி எறும்பு சொல்லிட்டான். சொன்ன உடனே ராஜாவுக்கு சிரிப்பு வந்துருச்சான், எது இந்த எறும்புகள்லாம் சேர்ந்து என்ன தூக்கி உட்கார வச்சுட்டு போக போறது. உடனே கே.கே.ரா ராஜா சிரிச்சுக்கோணும், சிரிச்ச உடனே ராணி உள்ளே இருந்து வந்தாலும், எதுக்காக இப்ப நீங்க சிரிச்சீங்க, என்னமா ஏதோ தோணிச்சு நான் சிரிச்சேன், இல்ல நீங்க எனக்கு சொல்லணும் ஏதோ தோணிச்சு சிரிச்சேன்னா சொல்லக்கூடாது, என்ன விஷயம்ன்றது ஸ்பஷ்டமா நான் சொல்லுவேன், இல்லம்மா சொல்றது அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் ஏதோ தோணிச்சு சிரிச்சமான், ஏதோ நடந்திருக்கு, நீங்க சிரிக்கிறாமா நடந்திருக்கு, அதனால்தான் சிரிச்சிங்கோ, எனக்கு இதை சொல்லியே ஆகணும். இல்லம்மா சொல்ல முடியாதுமா, சொல்லக்கூடாதுமா, இல்லை என்ன தவிர இன்னும் உங்களுக்கு இன்னொருத்தி ஒருத்தி இருக்கா, அவள் ஏதோ சொல்லியிருக்கா விஷயம், அதனால அதை கேட்டீங்கோ, அதனால நீங்கள் நினச்சி பார்த்தீங்கோ சிரிப்பு வந்துருச்சுன்னு சொன்னேன். இல்லை சிரிக்கக்கூட சிரித்தேன், ஆனால் அதை வெளியில் சொல்லக்கூடாது, வெளியில் சொன்னால் என் மண்டை வெடிச்சிடும் என்றான். உன் மண்டை வெடிச்சாலும் பரவாயில்லை, அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுட்டே ஆகணும். சரி, வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கார், காரை எடுத்து சரி என் மண்டை வெடிச்சிடும், மண்டை வெடிச்சிட்டா நான் போயிடுவேன். சரி, இவள் என்ன பண்ணுவோம் மனைவி, அதனால என்ன பண்ணார், ராஜா கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு ஈமக்கரையர்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு அவள் ராணி கிட்ட சொல்லிட்டு இவள் கட்டையில படுத்துட்டாரு. அந்த இடத்துல ஒரு கிணறு, பாழுங்கிணறு, பாழுங்கிணறுக்குள்ள ஒரு செடி ஒண்ணு இருக்கு. அந்த செடியில அந்த ஆடு, ஒரு பெண் ஆடு, ஆண் ஆடு ரெண்டு ஆடு இருக்கு. அந்த பெண் ஆட்டுக்கு அந்த செடி வேணும், அந்த செடி வரும்போது ஆண் ஆட்டை கூட்டு சொல்றது, எனக்கு அந்த செடி வேணும்னு சொல்றது, கணத்துக்குள்ள இருக்க செடி. ஏமா அது கணத்துக்குள்ள இருக்குமா, நான் எப்படிமா எடுக்க முடியும், விழுந்துருவானம்மா நான் உள்ள அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு அந்த செடி வேணும்னு பெண் ஆடு வந்து ஆண் ஆடு பார்த்து கேட்கறது. இவர் படுத்துட்டு இருக்காரு, படுத்துட்டு அதை கவனிச்சுட்டு இருக்காரு. அப்படி கவனிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த ஆண் ஆடு வந்து சொல்லி எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லை பெண் ஆடு. இல்லை நீங்க போனாலும் பரவாயில்லை, எனக்கு அந்த செடியை பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண் ஆடு ஆண் ஆட்டை பார்த்து, அதுக்கு அந்த ஆண் ஆடு சொல்லித்தான், நான் என்ன கேட்கே, நான் இப்படி கேட்கறதுக்கு அவசியமே இல்லை, நான் அந்த காரியத்தை பண்ணவே மாட்டேன்னு அந்த ஆண் ஆடு திரும்பிவிட்டான். உடனே இந்த கே.கே. எனக்கு புத்தி வந்தான், ஒரு ஆட்டுக்கே அந்த எண்ணம் இருக்கிறப்போ நான் ஏன் இந்த மாதிரி வந்து படுக்கையில் படுத்துருக்கணும், அதாவது சவ படுக்கையில் உட்காந்து படுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா போடின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியில வந்துட்டான். அழகா சொல்றா பிரிவா இந்த வியாக்கியானத்துல இந்த கதையை தமிழ்ல நன்னா பாருங்க, எல்லாரும் சொல்றாள் நான் என்ன கேனையனான்றால, அது என்ன நான் என்ன கேனையனான வார்த்தையே கிடையாது, கேனையன்றதுக்கு பொருள் இருக்கா எங்கேயாவது, நான் என்ன கே.கே.யனா அப்படின்றது தான் நான் என்ன கேணையனாலும் வந்துருச்சு இல்லையா. கேணையன் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தமே கிடையாது. ரொம்ப அழகா வியாக்கியான எடுத்துட்டு வந்து இந்த கதையை சொல்லியிருக்கான், நான் என்ன கே.கே.யனான்ற. அப்படி கை பண்றது ஒன்றும் புதுசே கிடையாது, எங்கேயோ அவ அம்மா பண்ணியிருக்கா இதெல்லாம், அவளுக்கு பிறந்தவ எப்படி இருக்கோ, தாயை போல பிள்ளைன்னு இருக்கு இல்லையா, அதனால அவளுக்கு பிறந்தவ எப்படி இருக்கும்னு சொன்னான். என்ன சொல்லியும் கேட்கவே இல்லை, எப்படி வேணா நடக்கட்டும், ஒரே விஷயம் தான். சரி, பரதனுக்கு சொல்லி அனுப்பியாச்சு,
தசரதர் காலகதியை அடையிறதுக்கான நேரம் வந்துட்டு அவர் அதாவது பல்சி இறங்கி போயிட்டே இருக்கு. அவர் மூச்சு நிற்க போறதுன்ற தெரிஞ்சு போச்சு. கோசலையை பார்த்து சொல்றார், கோசலை கிட்ட என்னுடைய உன் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போயிடு, இங்கே விடாது என்னன்ற. உடனே கைகேயி ரெண்டு பேரும் தூக்குறா, ஒரு பக்கம் கைகேயி தூக்குறா, ஒரு பக்கம் கோசலை தூக்குறா. தூக்குற வால்மீகி சொல்றார், அந்த கைகையை தூக்கின உடனே கையை உதறிட்டு, நீ என்ன தூக்குற பத்தியா, உனக்கு தூக்குற என்ன தொடரத்துக்கு யோக்கியதை இருக்கா, மாம்ஸ் பறிச்ச என்ன தொடரத்துக்கு கூட உனக்கு யோக்கியதை கிடையாது. நான் போயிட்டேன்னா கூட நீ எனக்கு ஈமை கடன்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அதை நீ என்ன செஞ்சாலும் அதை நான் என்னுடைய ஆத்மா அதை ஏத்துக்காது. நீ என்ன செய்யக்கூடாது. உன் மகன் பரதன் எனக்கு பரதன் எனக்கு பிண்ட வச்சான்னா கூட அது என்ன வந்து சேராது, கண்டிப்பாக சேரவே சேராது. நீ நிர்மூலமாகத்தான் போயிடுவே அப்படின்னு மந்திரிமார்களோடு சேர்ந்து தூக்கிண்டு தசரதன் கோசலையுடைய அரண்மனைக்கு போயிடும். கோசலையுடைய அரண்மனையில் போயிட்டு கோசலையை பார்த்து வாய் அதாவது வாக்கு நின்று போச்சு. பெரியவாள் போகும் தருவாயில் முதல்ல எது நிற்கும்னா வாக்கு நின்று போயிடும் இல்லையா. காலகதியை அடைய அடைய ஒரு ஒரு இந்திரியமாக தன்னுடைய வியாபாரங்களை இழந்துடும். முதல் நிற்கிறது எதுன்னா வாக்கு நின்றுடும், வாக் வியாபாரம் நின்று போயிடும். அப்புறம் ஸ்மரண ஸ்மிருதி ஞாபக சக்தியை இழந்துருவா. இதை மாதிரி பார்வை குறையும், கிராண சக்தியை இழந்துருவான். இப்படி ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே போகும். அதில் முதல்ல வாக்கு நின்று போச்சு. கோசலியை பார்த்து பார்த்து இவர் அழறாத தவறு என்ன சொல்கிறதுன்னே தெரியவே இல்லை. தசரதன் காலகதியை அடைஞ்சு விட்டார். காலகதியை அடைஞ்ச உடனே இவர் வசிஷ்டாதிகள் மந்திரிமார்களோடு சேர்ந்து அவரை எண்ணெய் அதாவது எண்ணெய் கொப்பரையில் போட்டு வச்சுட்டான். ஏன்னா கேகே நாட்டிலேருந்து இவர் வரணும், பரதனும் சத்ருக்கனும் வரணும். வந்த பிறகுதான் ஈமை கடன்கள்லாம் நடக்கணும். அதனால் கொண்டு போய் எண்ணெய் கொப்பரையில் போட்டு வச்சுட்டோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபைசலாபாத் பாகிஸ்தானில் இருந்து வரணும், அதுதான் கேகே தேசம். அயோத்தியான்றது நம்மளுக்கு தெரியும் இங்கே இருக்கிறது. அங்கேருந்து வரணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோ, அதனால் வர வரைக்கும் இருக்கணுன்றபடினால அங்கே வச்சுருக்கா எண்ணெய் கொப்பரையில் வச்சுட்டான், தைலத்தில் வச்சுருக்கா. பரதன் வந்துட்டான், பரதனும் சத்ருக்கனும் வரான். ஊரை பார்க்குறான், ஊர் ஊராகவே இல்லை, எப்படி பார்த்தாலும் இந்த ஊர் ஊராகவே இல்லை அப்படின்ட்டான். சத்ருக்கன் சொல்கிறான், அண்ணா இப்படி இருக்காதே ஊர், ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டார். இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன, 12 வருஷம் கழிச்சு பரதன் வரான். கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண திருக்கோலத்தோடு மாமாவுடைய ஆற்றுக்கு போனான். திரும்பி முதல் முதல் வரான் பரதன். முதல் முதல் வரும்பொழுது அவனுக்கு வரான், அவனுடைய அவனை வரவேற்கிறதுக்காக அவன் என்ன நினச்சிட்டு வந்தான், எப்பேற்பட்ட மங்கள வாத்தியங்களோட ஆடலும் பாடலும் இல்லையா, எப்படி வரவேற்பா என்ன நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தால் ஒன்றுமே இல்லாமல் சூன்ய தேசமாக இருக்கு இந்த தேசம். யாருமே வெளியில் இல்லை, நிர்மூலமாக இருக்குது தேசம் பார்த்தால் இல்லையா. யாருமே வெளியில் இல்லை, எப்படி இருக்கும், ஒரு விளக்கு கூட எரியல. எங்கே பார்த்தாலும் விளக்கு எரிஞ்சுட்டுருக்கும், ஆனால் விளக்கு கூட எரியல. நித்தியம் தோரணம் கட்டிருக்குமா, ஆனால் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டான். எதுவுமே இல்லாமல் விளக்கு கூட இல்லாமல் அதுவும் பெருமாள் இருந்தால் எந்த சுபிக்ஷம் இருக்குமோ அந்த சுபிக்ஷம் இல்லாமல் தேசமே துர்பிக்ஷம் வந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ பரதன் வரான். பரதன் வந்தோடனே பார்த்துட்டே வரான். பார்த்துட்டே வரப்போ அயோத்திக்கு வந்துட்டான். அயோத்திக்கு பரதன் வந்துட்டான்ற செய்தி தெரிஞ்ச உடனேவே எல்லாரும் பரதனை வரவேற்கிறதுக்காக வாசலில் வரான். வாசலில் வந்த உடனேவே பரதன் எல்லாரையும் பார்த்து கேட்கிறான், ஏன் லோகம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு. லோகம் இப்படி இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்றதுக்கு அங்கே யாருக்குமே தைரியம் வரல. கைகையை நின்று இருக்காங்க வந்து பரதனை வரவேற்கிறதுக்கு நிற்கிறார். அம்மா நீ சொல்லு, லோகம் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன் நான் இப்படிப்பட்ட அயோத்தியை பார்க்கறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். நான் எப்பேற்பட்ட அயோத்தி இருக்கோன்னு நான் நினச்சிட்டு வந்தேன், ஆனால் அயோத்தியன் இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு அயோத்தியை பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு. எந்த விஷயமும் இல்லை, ஜனங்கள்லாம் இப்போ கஷ்டத்தில் இருக்கா, கைகையை சொல்கிறாங்க. ஜனங்கள்லாம் இப்போ கஷ்டத்தில் இருக்கா, ஜனங்கள்லாம் ஏன் கஷ்டத்தில் இருக்கா, அப்பா காலகதியை அடைஞ்சுட்டார், அப்பா காலகதியை அடைஞ்சுட்டாரா அப்படின்னு கேட்ட அடுத்த க்ஷண மாத்திரத்திலே வால்மீகி சொல்கிறார், பூமியில் விழுந்து பரண்டு பரண்டு அடறாளாம் பரதனும் சத்ருக்கனும். காலகதியை அடைகிற அளவுக்கு இப்போ என்ன துர்பிக்ஷம் வந்துடுது, என்ன கஷ்டம் வந்தது காலகதியை அடைஞ்சார். வயசாகிதான் காலகதியை அடைஞ்சார் அப்படின்னால் என்ன, நீங்கள் ஏதோ ஒரு ரோகத்தில் தான் காலகதி அடைஞ்சாலும் என்ன, நீங்கள் முன்கூட்டியே அழைச்சிருக்கணுமா இல்லையா, நீங்கள் முன்கூட்டியே அழைச்சிருந்தால் வந்து நான் முகத்தையாவது பார்த்துருக்கேனா இல்லையா. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு என்ன அழைச்சிட்டு வந்து காலகதியை அடைஞ்சுட்டார்னு சொல்கிறீங்களே, இது எப்படி நடந்தது,
எப்போ நடந்தது, ஏன் நடந்ததுன்னு பரதன் கைகேயை பார்த்து கேட்கிறான். கைகேயை பார்த்து கேட்ட உடனே கைகேயை சொல்கிறான், திடீர்னு நடந்துடுத்து காலகதி அடையிறதுன்றது. அப்பா போகும்பொழுது தர்மாத்மா, போகும்பொழுது ராமன் ராமன் ராமன்னே சொல்லிகிட்டே போயிட்டார். ராமன் 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 சொல்லிட்டே ஏன் போனார் அப்படின்னு, ராமன் ராமன் சொல்லிட்டு ஏன் போனார் அப்படின்னாரு கேட்குறான். எங்க அந்த மகாபிரபுன்னு கேட்குறான் பரதன். அந்த மகாபிரபு எங்க போனார், ஏன் அப்பா ராமன் 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 சொல்லிட்டு போனார்? இல்லை, அந்த மகாபிரபு ராமன் வெளியில போயிட்டான். எங்க வெளியில போனான்? என்னாலதான் வெளியில போயிட்டான். உன்னால வெளியில போயிட்டானா? என்ன விஷயம் சொல்லுங்க. என்னால நான் ரெண்டு வரம் கேட்டேன். அந்த ரெண்டு வரத்தினால, ஒரு வரத்தினால பட்டாபிஷேகம் உனக்கு பண்ணணும்னு, இன்னொரு வரத்தினால ராமன் காட்டுக்கு போகணும்னு கேட்டேன். காட்டுக்கு போகணும்னு யார் கேட்டது? நான் தான் கேட்டேன். நான் தான் கேட்டேன்னு வால்மீகி சொல்றார். நான் தான் கேட்டேன்னு சொன்ன அடுத்த கணத்திலேயே இனி உன் முக, அதாவது உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடுறானா கோசலியை பார்க்கறது இல்லையா? அதுக்கப்புறமே அந்த கணம் மாத்திரத்திலேயே நீ எனக்கு அம்மா இல்லைன்னு உன் முகத்துல முழிச்சாலும் கூட பார்ப்போம்னு சொல்லிட்டு நேர கோசலை இடத்துல ஓடி போயிட்டான். அந்த அளவுக்கு ஒரு ஒரு தர்மாத்மா பரதன்னு சொல்றாரு வால்மீகி. நேர கோசல இடத்துல போறாராம். கோசல இடத்துல போனோடனே அங்கே போய் பார்க்கிறார். கோசலையை பார்த்தோடனே கோசலை பரதன் வந்துட்டான்ற விஷயம் தெரிஞ்ச உடனேவே கோசலை அங்கேருந்து வராள். கோசலை அங்கேருந்து வந்த உடனேவே வரவேற்கிறதுக்கு வந்துட்டான். வரவேற்கிறதுக்கு வந்தோடனே சுமித்திரை கைத்தாங்கலா கோசலையை பிடிச்சி அழைச்சிட்டு வரான். பரதன் விழுந்து சேவிக்கிறான். பரதன் விழுந்து சேவிச்ச உடனேவே தர்மம் விமர்சமானாம், தர்மத்தை எடுத்து சொல்றானாம் கோசலை அழுதுட்டு. என்ன தர்மத்தை எடுத்து சொல்றான்? உங்க அம்மா கஷ்டப்பட்டு உனக்குன்னு ராஜ்யத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கார். ஆகையினால அந்த ராஜ்யத்தை நீ ஏத்துக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான்றது உனக்கு தெரியாது. உன் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா உங்க அம்மாவுக்கு? உள்ளுக்குள்ள வேற ஏதோ எண்ணம்னு சொல்றாரு வால்மீகி. உள்ளுக்குள்ள வேற ஏதோ எண்ணம். அந்த எண்ணத்தை மறைச்சிண்டு கோசலை பரதன் கிட்ட பேசுறாரு. ஏன்னா பரதன் தான் வளர்த்த குழந்தை. கைகேயி ராமன் வளர்த்துக்கா, பரதனை கோசலை வளர்த்துருக்கா. அதனால உங்க அம்மா இந்த இடத்து இந்த க்ஷணம் எப்படி ஆகி போச்சு? உங்க அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்த சொத்து இது ராஜ்யம். அதை எவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கு. காலகதியை அடைஞ்சிட்டார் அப்பா. அதனால ராஜா இல்லாமல் ராஜ்யம் இருக்கக்கூடாது. ராஜா இல்லாமல் ஒரு நாள் ராஜ்யம் இருந்தால் கூட கஷ்டம்தான். அதனால நீ ஏற்றுன்றுன்னு சொல்லி கோசலை சொன்னார். கோசலை சொன்ன அடுத்த க்ஷணமே பிரத்யக்ஷம் தேவி தெய்வதம். தேவி பிரத்யட்சமா சொன்ன அடுத்த நிமிஷம் பரதனுக்கு வேற அம்மா என்ன தப்பா நினைச்சுட்டாள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சோம். ஓ, ஒருவேளை என்னாலத்தான் நான் தான் கைகேயி நாட்டில இருந்து தூண்டி விட்டு கைகேயை இப்படி கேட்க சொல்லணும் அப்படின்னு தோணி போச்சு அவனுக்கு. நான் தான் இப்படி கேட்க சொல்லணும்னு கோசலை நினைச்சுட்டாளும். அம்மா நான் இந்த மாதிரி நினைக்கவே இல்லை, கண்டிப்பாக இப்படி நான் நடக்கவே நடக்காது, நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னா எந்த மாதிரி நான் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வரவே இல்லை. எனக்கு இந்த எண்ணம் எப்போ வந்ததுன்னு நீ நினைச்சியோ, அப்போ ஒருவேளை எனக்கு இந்த எண்ணம் வந்ததுன்னு நீ நினைச்சனா, ஒருவேளை இந்த எண்ணம் எனக்கு வந்திருந்தால் நான் பஞ்ச மகா பாதகம் பண்ண லோகத்துக்கு நான் போயிடுவேன், அப்படிப்பட்ட நரகத்துக்கு போயிடுவேன். எப்பேற்பட்ட நரகம்! வாழும்போதே அப்பாவையும் அம்மாவையும் எவன் ஒருத்தன் ஹரணம் கொலை பண்ணிட்டானோ அவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன். தர்மத்தையெல்லாம் விட்டுட்டு பிரஷ்டனாகவே போனவன் எவன் ஒருவன் நரகத்துக்கு, எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன். அதுவும் எப்படின்னாலும் பால்யாத்து பிரவிருத்தி, சின்ன வயசுல இருந்தே அதர்மத்தையே பண்ணவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன். பரஸ்திரீ கமனம், பரஸ்திரீ எவன் ஒருவன் தப்பவா பார்த்துண்டு அவனை அவளை தப்பா நினைச்சிட்டு அவள்கிட்ட தப்பா நடத்துனவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன். இப்படியெல்லாம் வரிசையா சொல்லிட்டே போறாரு வால்மீகி சொல்ற. இப்படியெல்லாம் சொல்லிட்டு அம்மா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணேன்னு நீ நினைச்சேன்னா, என்னாலதான் எங்க ராமன் காட்டுக்கு போனா அப்படின்னு நீ நினைச்சேன்னா, அடுத்த க்ஷணம் என்னுடைய உயிர் போயிடும். நான் இந்த சொன்ன நரகத்தை எல்லாத்துக்கும் நான் போவேன். எப்பேற்பட்ட என்ன போல பாபி லோகத்துல யாருமே கிடையாது. எப்பேற்பட்ட பாபி யாரோ இந்த நரகத்துக்கு போறவா யாரோ அந்த நரகத்துக்கு நான் போவேன். ஜீவிதத்திலேயே முதல் பாபம் பண்ணவன் ஒரு தர்ப்பாளோ, இந்த அளவுக்கு லோகத்துல வேற யாராலையுமே பாபம் பண்ண முடியாது. ஏழு ஜென்மத்திலயே அம்மாவை கொலை பண்ணதுதான் அதிகமான பாபம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கான் இல்லையா? அப்படி ஏழு ஜென்மத்திலயும் இந்த மாதிரி ஒரு பாபம் பண்ணவன் காட்டிலும் ஒருத்தன் அதிகமா இருக்கான்னா அது நானாத்தான் இருப்பேன்.
ஒருவேளை நான் ராவண காட்டுக்கு அனுப்பினிருந்தா, நான் அனுப்பிச்சிருந்தா அப்படின்னு ஓன அழுது அம்மா கிட்ட காலில் விழுந்து சொல்லிட்டு கோசலையிட்ட அப்படியே மூர்ச்சியாகி விழுந்துடுறான். கோசலையை உடனே அவனை மடியில் எடுத்து வச்சுட்டு, அதுவும் சீதளம் ஜலம்னு சொல்கிறார் வால்மீகி, ஈர ஜலத்தினால எடுத்து முதுக தடவி கொடுத்து அவள் ராத்திரியெல்லாம், அப்பா உன் பேரில் தப்பு இல்லைப்பா, நான் புரிஞ்சுன்னுட்டேன், உன் பேரில் தப்பு கிடையாது, என்றைக்குமே நான் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன், நான் உன்னை தப்பாக நினைச்சதும் கிடையாது. அப்போவும் என்ன சொல்கிறாள், கைகேயி நல்லவள் தான், கைகேயிக்கு இந்த எண்ணம் ஏன் வந்ததுன்னா அவருடைய சேர்க்கையினால் தான் வந்திருக்கோ தவிர கைகேயும் நல்லவள் தான் அப்படின்னு கோசலையை சொல்கிறாள். ராத்திரி பூராகவும் பரதனை தேத்துறான், ராத்திரி பூராகவும் பரதனை தேத்தவுடனே பரதன் தேம்பி தேம்பி ராத்திரி பூர்த்தியாக அழுதுட்டு இருக்கான். கோசலை இவருடைய மடியில் படுத்துட்டு மறுநாள் காத்தால எழுந்துக்கிறான், ஒரு ராஜ்ய சபையை கூட்டுறான். ராஜ்ய சபையை கூட்டி பரதன், ஏன்னா காத்தால எழுந்துக்கும் பொழுது ராஜாவை எப்படி எழுப்புவான்னா தங்க முரசு கொட்டி தான், தங்கத்தினாலான குச்சியை வச்சுட்டு ஒரு முரசு கொட்டி தான் ராஜாவை எழுப்புவாளாம். ஏன்னா சக்கரவர்த்தி ஊரில் இருந்தாலும் அந்த முரசை கொட்டணுமோ, அந்த முரசை ஓங்கி அடிக்கிறாளாம் ஜனங்கள்லாம். ஜனங்கள்லாம் ஓங்கி அடித்தவுடனே இவன் வேகமாக ஓடி போய் நிறுத்துங்க அந்த முரசைன்னு சொல்கிறான். யார் இங்கே ராஜா இருக்கா, எதுக்காக இங்கே முரசை கொட்டேன்? அவனை ஒருத்தர் சொல்கிறானா, ராஜா நீர் தான் இருக்கிறேன், நான் எப்படி ராஜாவை ஆகுவேன், ராஜா எங்கேயோ காட்டில் இருக்கார், அவரை அழிச்சிட்டு வர தான் நம்மளுடைய வேலை. அப்படி இருக்கிறப்போ யார் ராஜா இங்கே, ராஜா இல்லாத ராஜ்யம் தான் இங்கே இருக்கு. அதனால் அந்த முரசை ராஜா வர வரைக்கும் கொட்டக்கூடாது, மகாபிரபு என்னைக்கு வராரோ அன்னைக்கு தான் அந்த முரசை கொட்டணும், அது வரைக்கும் அந்த முரசை கொட்டுற இடத்த பூட்டி வைக்கணும்ட்டான். சரி, ஒரு அரசபையை கூட்டி தைல குப்பரையில் இருக்கக்கூடிய வசிட்டாரிகள் சொல்கிற கைக்கரியத்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா, ரொம்ப நாள் தைலத்தில் இருக்கக்கூடாது, அப்பா சக்கரவர்த்தி அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடாது, அது ரொம்ப குல நாசம் ஏற்படும், அதனால் அதை பண்ணணும். சரி, பெரியவாருடைய வார்த்தையை காப்பாற்றணுன்றபடியினால மனசே இல்லாமல் அப்பாவுக்கு ஈமக்கடனை முடிச்சுடுறான். ஏன்னா அண்ணன் பண்ண வேண்டியிருக்க தான் பண்ணுறமேன்ற எண்ணத்தினால முடிச்சு பண்ணி முடிச்சுடுறான். பண்ணி முடித்த அடுத்த க்ஷணம் சபையை கூட்டுறாங்க. சபையை கூட்டி ஏன் இந்த நிகழ்ச்சி நடந்தது, இந்த நிகழ்ச்சிக்கு யார் காரணம், என்ன பண்ணலாம்னு பேசுகிறான். நான் வர்ணிக்கு சொல்கிறேன், ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறான். இது கைகேயியுடைய குற்றம் தான், கூனியினுடைய குற்றம் தான். ஒருத்தன் எழுந்துக்கிறான், கூனி சொன்னால் கைகேயிக்கு எங்கே புத்தி போச்சுன்னா, இன்னொருத்தன் எழுந்தான் கைகேயி மேலே தான் தப்புனான். அடுத்தவன் எழுந்துக்கிறான், கைகேயி சொன்னால் தசரதனுக்கு எங்கே போச்சு புத்தினா, இன்னொருத்தன் எழுந்தானா தசரதனுக்கு தான் தசரதன் மேலே தான் தப்புனா. உடனே அடுத்தவன் எழுந்துக்கிறான், தசரதன் சொன்னால் கோசலைக்கு எங்கே போச்சு புத்தினா, கோசலை தான் ரெண்டு நாட்டோட வந்தவள் அவன் சொல்லிருக்கிறான் மொழி, இன்னொருத்த சொன்னால் கோசலை மேல்தான் தப்புன்னு சொன்னான், கோசலை மேல்தான் தப்புன்னு சொன்னவனே கோசலை மேலே தப்புன்னு சொல்றியே ராமன் மேலதான் தப்பு அப்படின்னா, இல்லையா ராமன் மேல தப்புன்னு சொன்னவன அடுத்த க்ஷணம் ராமன் சொல்லிருக்கலாமோ இல்லையோ, சண்டை போட்டு ஹட்டம் பண்ணி ஒரு அடம் பிடிச்சி, நான் தான் மூத்த பிள்ளை, எனக்கு தான் உரிமை இருக்கு, அதனால நான் தான் ராஜ்யத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜ்ய பட்டாபிஷேகம் ராமன் பண்ணிட்டு இருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு ராமன் மேலதான் தப்புன்னு ஒருத்தன் சொன்னான். உடனே பரதனுக்கு கோபம் வந்துருச்சான், சக்கரவர்த்தி பேரை எப்படி தப்பு சொல்லுவீங்கோ, தப்பு எல்லாமே என் பேரில் தான், என் ஒருத்தன் பேரில் தான் தப்பு, அப்பேற்பட்ட மகா கிராதகி கைகேயிக்கு மகனாக பிறந்தம் பாரு நான், அதனால் என் பேரில் மட்டும்தான் தப்பு அப்படின்னா, இதுதான் பாகவதோத்தம லட்சணம் இல்லையா, நானே தான் ஆயிடுகிறேன் இல்லையா. இது இந்த வார்த்தைக்கு அதனால் தான் திருப்பாவையில் வசத்தியான வார்த்தை, திருப்பாவையில் திருப்பாவை சுந்தரகாண்டத்தில் சுந்தரகாண்டம்னு ஒரு 59வது சர்க்கம் வரும். அதே மாதிரி திருப்பாவையில் திருப்பாவை எதுனா எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோன்ற அந்த பாசனம் தான். ஏன்னா உள்ள இருக்க சொல்லுவோம், நானே தான் ஆயிடுக, சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பேர்ல அடுத்தவா பேர்ல தப்பு சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேர்ல தப்பு போட்டுக்கணும், நம்ம பக்கம் தப்பு இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் பெரிய அழகா சொல்ல இல்லையா, அந்த பக்கம் கை நீட்டுறதுக்கு முன்னாடி மூணு விரல் நம்மளை நோக்கி இருக்குன்றது பார்க்கணும்னு வா. அது மாதிரி நானே தான் ஆயிடுக பரதன் சொல்றான், அந்த கிராதகிக்கு நான் மட்டும் மகனாக பிறக்காமல் இருந்திருந்தால் அவன் ரெண்டு வரம் கேட்பலா, முதல் வரத்தினால பட்டாபிஷேகம் என் பையனுக்கு ஆகணும் சொல்லுவலா, அதனால நான் பிறந்த மண்ணில் பிறந்ததே தப்புன்னு சொல்றான். அப்பேற்பட்ட உத்தமமான பரதன் பாகவதன், ஆனால் தான் முதல் பாகவதன் சொன்னான், ஆனால் தான் தேசிகன் பரதாய பரம் பரம் நமோஸ்து தஸ்மை பிரதம உதாகரணாய பக்தி பாஜாமன், பிரதம உதாகரணன் பக்தி அப்படின்னா முதல் உதாகரணம் யாருன்னா பரதன் தான், வேற எங்கேயும் போகவே முடியாது. அப்பேற்பட்ட மகாபாரதத்துக்கு ஒரு கர்ணன், இங்கே ராமாயணத்துக்கு ஒரு பரதன், பரதனை காட்டிலும் வசதி வேறு யாருமே இல்லை. இது அழகாக ஒரு கதை சொல்லுவான், லக்ஷ்மணனுக்கு ரொம்ப பொறாமையாக பரதனை பார்த்து, ஏன் அப்படின்னா எல்லாரும் பார்த்துட்டாரு ராமாயணத்தில் ராம கைங்கரியம் எவ்வளவோ பண்ணுறாரு லக்ஷ்மணர்,
எவ்வளவு கைங்கரியம் பண்ணாலும் அவருக்கு திருப்தியே இல்லையா. லோகத்துல எல்லாரும் பரதனையே ஒசத்தியா கொண்டாடிட்டு இருக்காங்க, என்னை யாருமே ஒசத்தியா கொண்டாட மாட்டேன்றாலும் லக்ஷ்மணனுடைய மனசுல ஒரு கலக்கம். ஏன் அப்படின்னா எல்லாரையும் எல்லாரும் பார்த்தால் பரதனை பரதாழ்வான் பரதாழ்வான்னு ஆழ்வார் கோஷ்டியில சேர்த்து சொல்றா, ஆனால் என்ன இளைய பெருமாள் இளைய பெருமாள் பெருமாள் கோஷ்டியில சேர்த்துக்கா, எனக்கு அதுல துணி கூட இஷ்டமே இல்லை. ஏன் அப்படின்னா ஆழ்வார் கோஷ்டியில இருக்கணும் அப்படின்னு அந்த கலக்கத்தை நீக்கிக்கிறதுக்காகத்தான் கலியுகத்துல இளைய பெருமாள் இளைய ஆழ்வாரா பிறந்தார் அப்படின்னு ராமானுஜராக அவதரித்து அந்த கலக்கத்தை லக்ஷ்மண சுவாமி நீக்கின்றார். இளையாழ்வாரா ராமானுஜரா பிறந்து இளையாழ்வார் அப்படின்ற பேரை சம்பாதிச்சினார். எது அந்த ஆழ்வார் ஆண்டவனையே ஆட்கொண்டபடியினால் ஆழ்வார் லக்ஷ்மணர் கைகரியம் பண்ண முடிய பண்ணதுனால ஆண்டவனை ஆட்கொள்ள முடியல. இவன் பக்தியோட இருந்தான் பாருங்க, என்னதான் கைங்கரியம் பண்ணாலும் இவன் கிட்ட இல்லை. அதனால்தான் திருக்கச்சி நம்பி விஷயத்துல சொல்லும் பொழுது வரதராஜனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. பிரத்தி தினம் திருக்கச்சி நம்பி வரதராஜனை கார்த்தாலேருந்து ஆரம்பிச்சு ஆளவற்ற கைங்கரியம் பண்ணிட்டு கால் அமைக்கின்றோம் கை அமைக்கின்றோம் தீர்த்த சாட்டிங்களா பால் சாட்டிங்களான்னு பார்த்துட்டு வரதராஜன் கூடவே இருக்கார் திருக்கச்சி நம்பி. எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு ராமானுஜர் கேட்டு ஒரு சொல்றாரு போய் திருக்கச்சி நம்பி கிட்ட அந்த வழியா போறவர்கிட்ட. ராமானுஜர் ராத்திரி கிளம்பும் போது ஆத்து கிளம்பும் போது வரதராஜர் கிட்ட கேட்கிறாராம், மறந்துவிட்டேன் இந்த ராமானுஜர் அவருக்கு மோட்சம் உண்டான்னு கேட்க சொன்னார். அவருக்கு மோட்சம் இல்லாமையா, அவருக்கு தான் முதல் மோட்சம் அப்படின்னாரா வரதராஜர். ஏன் அவருக்கு தான் முதல் மோட்சம்னா என்ன அர்த்தம், அப்போ எனக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னாரு. உனக்கு ஏன் மோட்சம், நான் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் மோட்சம் கிடையாது, கார்த்தாலும் ஆரம்பிச்சு காலாமுக்கிறேன் கையாமுக்கிறேன் விசிறி விடுறேன் இதெல்லாம் கைங்கரியம் பண்ணுறேன், நீ பக்தியா இருந்தியா கடமையேன்னு செஞ்சுட்டு இருக்க, இது மொத்தம் பிரீத்தியா செய்கிற பக்தி இல்லை, பிரீத்தி வேற பக்தி வேற இல்லையா, பிரீத்தியா செய்யற நீ பிரீத்தியா செய்யறதுனால உனக்கு மோட்சத்தை கொடுத்துட முடியுமா, ராமானுஜன் பக்தியா இருக்கான் என் பேர்ல. அந்த மாதிரி பரதன் பக்தியோட செய்யறான், ஆனா தான் பிரதம உதாரணாய பக்தி பாக் பக்தி பாஜாம் இருக்கிற பக்தி உள்ளவர்களுக்கு மத்தியில அவன் தான் முதல் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த இந்தியான்னு சொல்றேன். அது மாதிரி ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த பக்தி இல்லையா, அந்த அளவுக்கு அவனுக்கு பக்தின்றது அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குண்ணா. அப்பேற்பட்ட பக்தி இருக்கிறப்போ நேராக ராமனை பார்க்கறதுக்கு போகணும்னு தயாராகிடுறான் பரதன். ஒரு முடிவு பண்ணுறான், வாங்க எல்லாரும் போகலாம். ஏன்னா தனியாக போனால் பரதன் அவர் திருப்பி அமுச்சுட்டு வர அவனுக்கு தெரியும் இல்லையா, இப்பவும் திருப்பி தான் அமுச்சுட்டாரு, ஆனால் அவன் நினச்சுட்டான் தனியாக போனால் திருப்பி அமுச்சுடுவார்னு ஊர் மொத்தத்தையும் சேர்த்துன்னு போகிறார். வாங்க எல்லாரும் போகலாம், வாங்க மொத்த பேரும் வாங்கோன்னு ஊர் பூர்த்தியாக அன்னை இப்போ ஸ்திரீயெல்லாம் வரேன்னு சொன்னாலும் இல்லையோ எல்லா ஸ்திரீ எல்லா புருஷர் இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போகிறான். இவாள் மூணு பேர் தாயார்கள் மூணு பேர் வரல, ஏன்னா அவெல்லாம் அமங்கலிகளாக போயிட்டபடினால ஆத்த தாண்டக்கூடாதுன்றது சாஸ்திரம், அந்த காலத்திலேருந்து இருக்கிற சாஸ்திரம் இல்லையா. அப்படி மாளிகையில் அவள் இருக்க இவள் மொத்த பேரும் கிளம்பி போயிட்டான். அவள் வால்மீகி சொல்கிறா நாங்களும் வரோம் இந்த சமயத்தில், அவள் என்ன சொல்கிறான்னா சீதையை பார்க்கணும்னு சொல்கிறாள். ஏன்னா சீதையை பார்க்கணும்னு ஏன் சொல்கிறா அப்படின்னா சாஸ்திரம் பெருமாளை சேவிக்கிறதுக்காகத்தான் அவள் இருக்கார். அவள் கணவனை இழந்தவாளை பொக்கிஷமாக பாதுகாக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பெருமாளை சேவிக்கிறதுக்காக அவள் கோவிலுக்கு வரணும், பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கணும் இல்லையா, அவளை பாதுகாத்து வச்சுக்கணும்ன்ற அப்படின்னால பிராட்டியை சேவிக்கிறதுக்கு அவள் வரேன்னு சொல்றதா சொல்ற. பிராட்டியை சேவிக்கிறதுக்கு வரேன்னாலும் ராமனை அழிச்சுட்டு வந்துடுவாள் ஆய்வா, ஆனால் தான் சன்னியாசி மாதாவையும் பத்னியையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றான். மற்ற எல்லாரையும் பார்க்கலாம், ஒரு சன்னியாசியா இருக்கிறவர் மாதாவையும் பத்னியையும் மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மனசு மாறி போயிடுமா, மாதாவையும் பத்னியும் பார்த்தால் மட்டும் பிள்ளையை பார்க்கலாம் சகோதரியை பார்க்கலாம் யாரோட பார்த்து பேசலாம். இப்போ அவள்லாம் சிஷ்யால் கோட்டியில் பேசலாம். இப்போ ஒரு ஹரிசிங்கர் இருக்காரு, அவர் வந்து தன் பிள்ளையை பார்த்து பேசுறாரு அப்படின்னா அவர் சிஷ்யர் நேரடியாக பேசக்கூடாத தவிர டே அவன் சாட்டானான்னு கேட்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அம்மாவை பார்க்கக்கூடாது, வேற ஒருத்தர் மூலமாக அவளை சாட்டானான்னு கேளுன்னு சொல்லக்கூடாது, கண் திருஷ்டியில் அம்மா படக்கூடாது, பட்டால் மூணு நாள் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லியிருக்கு, நிர்ஜல உபவாசம் இருக்கணும் அம்மாவையும் மனைவியும் பார்த்துட்டால். அப்படிதான் தேவநாதவளாக ஐசிங்கர் இருந்ததான் சொல்லுவான். அந்த கும்பகோணம் பாலம் ஏறும்போது பிரிட்ஜி ஏறும்பொழுது இவர் பல்லக்கில் போயிட்டு இருக்காராம். ஓ தேவநாதவளாக ஐசிங்கருடைய அம்மா அவள் மறைஞ்சி இருந்து பார்த்துட்டாராம். இது எங்கேருந்தோ ஐசிங்கர் அங்கே பார்த்துட்டு இருக்க, பார்த்த உடனே வந்த உடனே இவர் கேட்குறாராம் பார்த்துட்டு அந்த அப்பாவுடைய பேரை சொல்லி அவருடைய தேவிகள் அங்கே இருந்தாரேன் சீகாரே சுவாமியை கூட்டி கேட்குறார். அவருடைய அசிஸ்டண்ட்டை கூட்டி அங்கே வந்து தேவிகள் இருந்தாரே எப்படி இருந்தாங்க, நீர் தான் அவர் சொன்னேன் ராத்திரியெல்லாம் ஒரே அழுக பார்க்கணும்னு சொன்னான் உண்மை, அதனால தான் கம்பத்து பின்னாடி பாலத்தினுடைய கம்பத்து பின்னாடி மறைஞ்சிருந்து பார்க்க சொன்னேன் அப்படின்னு.
அன்னையிலிருந்து அந்த அந்த க்ஷணத்துலேருந்து மூணு நாள் அடுப்பு மூட்டவானா சொல்லுன்ட்டார். இந்த காலத்தில் அப்படி இருப்பாளான்னு தெரியல. அந்த காலத்தில் இருந்திருக்கார் மகான், ஏறக்குறைய 60 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய மகான். அன்னையிலேருந்து எங்கள் வாத்தியாருக்கு வாத்தியாராக இருந்தவர். அன்னையிலேருந்து மூணு நாள் சாப்பிடவே இல்லையா, 3 நாட்கள் கழித்து மறுநாள் காலத்தால் சாப்பிட்டாங்க. அப்படி ஏன் அப்படின்னா, சாஸ்திரம் ஏன் இது ஒரு அந்நியாயம் இல்லையான்னு கேட்கக்கூடாது நம்ம. இது அம்மாவை போய் பார்க்காமல் இருக்க முடியுமா? சன்னியாசியாக இருந்தால் அம்மா இல்லைன்னு ஆகிடுமா? அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த யோகியதை இருந்தது, ஆதிசங்கரருக்கு மட்டும்தான். ஆதிசங்கரருக்கு என்ன, அம்மா மரம் வாங்கிட்டான், அம்மா அப்படி வரம் வாங்கிட்டு அப்படின்னா தேவனாரவனாக ஆதிசங்கருக்கும் இதே கதையும் நடந்திருக்கும். ஏன்னால் அந்த மாதாவுக்கு பிள்ளை இல்லை. அப்படி இவருக்கு முன்னாடி அந்த மாதா போயிருந்தால் இவர் தான் போய் கைங்கரியம் பண்ணியிருக்கணும் அந்த தேவனாரவளம் ஆயிசங்கர். ஆனால் காலகதி, 4 வருஷத்துல இவரே போயிட்டார் இல்லையா. ஆனால் ஆதிசங்கருக்கு அப்படி இல்லை, காசியிலேருந்து கிளம்பி போய் அவர் அங்க கைங்கரியம் பண்ணிட்டு அடுத்த க்ஷணம் இங்க வர இல்லையா. அப்படி அம்மாவுக்கு அந்த ஏற்றம் கொடுத்துருக்கா. ஆனால் ஏன் பார்க்க கூடாது அப்படின்னால், மனசு மாறி போயிடும். இவருடைய மனம், இந்த அம்மாவை பார்த்துட்டு அம்மா கஷ்டப்படுறாளே, நாம இந்த காசாயை தவுத்து போட்டு வெள்ளை வெளிச்சு ஊத்துன்னு கூடவே போயிடலாமோ. மனைவியை பார்த்தாலும் இந்த எண்ணம் தோணி போயிடும், அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா பத்தியா, நம்ம போயிடலாமோ பின்னாடியே அப்படின்ற எண்ணம் தோணி போயிடும். சந்நியாச தர்மத்தை விட்டுடுவோம், அதனால வாண்டான்ட்டான். இப்படி பெருமாளுக்கும் இந்த எண்ணம் வந்துடுவோம், தர்மத்தை விட்டுடுவான், அதனால இவள் வரவானான்னு சொல்லிட்டான். சரி, இவெல்லாம் போறா, மொத்த பேரும் போன உடனே குகனை பார்க்கிறான். போற உடனே குகன் கிட்ட எல்லாரும் சொல்றான், பரதன் வரான், தேடி வந்து கொல்ல போறான் போல் இருக்கு, இங்க இருக்கன்னு தெரிஞ்சு போச்சு போல் இருக்கு, தேடி வந்து கொல்ல போறான் போல் இருக்கு பெருமாளை ஜனங்கள்லாம் சொல்றான். அப்ப குகன் நினைக்கிறான், பரதன் பெருமாள் அன்னைக்கே சொன்னா, எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பாரோ பிழைப்பு, எம்பெருமான் பின் பிறந்தார் கண்டிப்பா தப்பு பண்ணவே மாட்டான்னு குகன் திருட நிச்சயத்தோட சொல்லி பரதனை வரவேற்கிறான். பரதனை வரவேற்த உடனே தூரேருந்து பார்க்கிறானா, நான் பரதனை பார்த்தது இல்லை, என்னவோன்னு நினைச்சேன், ஆனால் ராமனை பார்க்கிற மாதிரியே இருக்கேன். ராமன் எப்படி இருப்பானோ அப்படியே இருக்காரு. ராமனை போலவே இருக்கிறவன் எப்படி தப்பு பண்ணுவான்? தப்பே பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும். நீ இந்த எண்ணத்துக்காகத்தான் வரேன்னு எனக்கு தெரியும். எந்த எண்ணம்? நீ ராமனை அழிச்சுட்டு போறதுக்காக தான் வரேன்றது எனக்கு தெரியும். சரி, ராமன் நீ அழிச்சுட்டு போறதுக்காக தான் வரேன்னு எனக்கு தெரியும்னு ஒன்று. குகனோட ராத்திரி சங்கமம் ஆறு, எல்லாரும் குகனோட தங்கி இருக்கு, அயோத்தி மொத்தம் குகனோட இருக்கு. இது நடுவில் இவாள் சுமந்திரதையும் வழி அனுப்பிச்சுட்டு இவாள் சித்திரக்கூட்டத்துக்கு போயிட்டான். சித்திரக்கூட்டம் ராமன் வால்மீகி அழகாக வர்ணிக்கிறார். எங்கே பார்த்தாலும் மலைகளும் பூக்களும், எங்கே பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கு. அதுவும் கங்கை நதி பிரமாதமாக ஓடுறது, பார்த்தால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. அதனால் இவா அங்கே போகிறாள். இவா அங்கே போன உடனே சித்திரக்கூடத்தில் இருக்கா, சித்திரக்கூடத்தில் ஒரு குடில் அமைக்கிறதுக்கு சொல்கிறார். குடில் அமைக்கிறதுக்கு சொன்னவுடனே எப்பேற்பட்ட கைங்கரியம் பாருங்க லக்ஷ்மணனோட குடில். லக்ஷ்மணா ராமன் சொல்கிறார், லக்ஷ்மணா உனக்கு எங்கே சௌகரியமோ அங்கே வந்து குடில் அமைச்சிக்கோன்னு சொல்லுவேன். அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறாராம், எனக்கு எங்கே சௌகரியமோ அங்கே குடில் அனுப்பிக்கணும் அமைச்சிக்கோன்னு நீ சொன்னாங்க, இங்கே குடில் அமைன்னு சொல்லு, இங்கே குடில கட்டுன்னு சொல்லு, அங்கே நான் கட்டுறேன். என்ன வித்தியாசம் அப்படின்னா, எனக்கு எங்கே சௌகரியம்னு சொல்லிட்டேன்னா இந்த நதிக்கு பக்கத்துலேயே நான் குடில் அமைச்சிடுவேன், பக்கத்திலே போய் பானையில் நான் தண்ணி கொண்டு வந்துடுவேன். உனக்கு எங்க சௌகரியம் சொன்னாலும் 5 கிலோமீட்டர் ஆனாலும் நான் போய் எடுத்துட்டு வரணும், அதுதான் கைங்கரியம். கிங் கர்த்தவியம் கிங் கர்த்தவியம்னு கேட்டு பண்றதுதான் கைங்கரியம். என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கேட்டு பண்ணணுமா கைங்கரியம்? நம்மளா போய் நீட்டு கூடாது இல்லையா, எடுத்துகிட்டே போய் சுவாமி உமக்காக இனி நான் மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கேன், அது கைங்கரியம் இல்லை. சுவாமி நாளைக்கு உமக்காக என்ன எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு கேள்வி. நாளைக்கு சுவாமி வந்து செவ்வாழைப்பழம் எடுத்துட்டு வர சொன்னா கிடைக்கவே இல்லைன்னா கூட எங்கேயோ போய் செவ்வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து சமர்ப்பிச்சால் அது கைங்கரியம். சாமி நேற்று மாதுளம் பழம் வாங்கிட்டு வந்தேன், இன்னைக்கு மஞ்சள் பழம் வாங்கிட்டு இருக்கேன், நாளைக்கு திராட்சை பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது கைங்கரியம் கிடையாது. அதனால இளைய பெருமாள் என்ன சொல்றார், உனக்கு எங்க சௌகரியம் சொல்ற. சரி, ஒரு இடத்த நிச்சயம் பண்ணிட்டு குடில் கட்டுறான். சுத்தி மலைகளும் பழங்களும் காய்களும் பூக்களும் விதவிதமா பூத்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்காள். அதுவும் எப்படின்னா, பாவம் சீதை லக்ஷ்மணன் அங்கதான் நினைக்கிறார், தப்பு பண்ணிட்டோமோ, என்ன தப்பு பண்ணிட்டோம்னா பிழிஞ்சிக்க தெரியலையா இவளுக்கு இல்லையா. மகாராணியாகவே வாழ்ந்தவள், மரவுரிய எடுத்து தீர்த்தா மாட்டிட்டு மரவுரிய பிழிஞ்சிக்க தெரியலையாம், தலைவாரிக்க தெரியலையாம் இல்லையா, தலைவாரிலே இருக்க தெரியலையாம், ஜடையெல்லாம் தரிச்சிக்க தெரியலையாம். குழந்தை ஒழிய 12 வருஷமாக கல்யாணம் ஆகி இருந்தால் கூட சுற்றி சேட்டிமார்கள், தீர்த்தா மாற்றத்துக்கு 4 பேர், பொட்டு வைக்கிறதுக்கு 4 பேர், பூ வைக்கிறதுக்கு 4 பேர் இல்லையா, உடுத்தி விடுறதுக்கு 4 பேர், அழகு பண்ணி மகாராணியை ரட்சிக்கிறதுக்கு 4 பேர், எப்போ பார்த்தாலும் சேட்டிமார்கள் இருந்துகிட்டே இருந்தாள்.
ஆனால் மரவுரியை பிரிஞ்சுக்க கூட தெரியலையே, தப்பு பண்ணிட்டோமோ ஊர்மேலையும் அழிச்சுட்டு வந்திருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் லக்ஷ்மணனுக்கு அப்பதான் ஏற்படுறது. உடனே பார்க்கிறார், ராமன் பார்க்கிறார், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கா சீதையும் ராமனும் சொன்னார். அதுவும் எப்படி சந்தோஷமா இருக்கா அப்படின்னா, அங்க ஏகப்பட்ட பூக்கள், நதியில ஸ்நானம் பண்றாளா, ரெண்டு பேரும் ஸ்நானம் பண்றாங்க. அதுவும் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் இதெல்லாம் வால்மீகி. நதியில ஸ்நானம் பண்றாளா, இவருடைய கேசத்தை அவளுக்கு சரியா, அதான் என்ன சொல்றது, இப்ப சொல்ற மாதிரி சொல்லணும்னா அலசிக்க தெரியல இல்லையா, கண்டிஷனர் போட்டு அலசிக்க தெரியல அவளுக்கு இல்லையா. அப்படி அலசிக்கிறார், ராமன் அலசி விடுறாராம். ராமன் அலசி விட்டு அதுவும் ஜலக்கிரையில ரொம்ப அழகா சொல்றாரு, இவாள் நல்லா புரிஞ்சுக்கணும், இவாள் வானப்பிரஸ்தால் கிடையாது, இவாள் ஜபம் பண்றதுக்காக வரல இல்லையா, இவாள் காட்டுக்கு தான் வந்திருக்காளே தவிர, இவாள் எப்படி இந்த கைதெல்லாம் குதிருட்டியா தோணும் புத்தி, இவாள் தபஸ் பண்றதுக்கான வந்தாள், இவாள் எப்படி இந்த மாதிரி இருப்பான், தவம் மேற்கொண்டுன்னு சொன்னால தவிர, தபஸ் பண்ணணும்னு சொன்னால தவிர, நீ வானப்பிரஸ்தத்துக்கு போகணும்னு சொல்லல, இவா ரெண்டு பேரும் ஜலக்கிரீடை பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி இவாள் தம்பதியா தான் இருக்காங்க, இவாளை பாதுகாக்கிறதுக்கு லக்ஷ்மணன் இருக்கான், இவாள் கணவன் மனைவியாகத்தான் வாழறா இல்லையா. அப்படி இருக்க உண்டு இவர் எல்லாம் பண்ணி சுத்தி பூக்கள்லாம் சுற்றார். அது அங்க ரொம்ப அழகா வர்ணிக்க, அதுவும் வால்மீகி சொல்லும் பொழுது பூவாலேயே கங்கணம் கட்டி விடுறாராம், பூவாலேயே கிரீடம் பண்ணி விடுறாராம், பூவாலேயே காதுகள் எல்லாம் குண்டலெல்லாம் மாட்டி விடுறாராம், விதவிதமாக உடம்பு பூர்த்தியாக எல்லா பூவையும் தொடுத்து எடுத்து மாட்டி விடுறாராம். அவள் பதிலுக்கு பூக்களாலேயே கட்டி போடுறாள், ரெண்டு பேரும் விளையாடுறாளாம், கட்டி மரத்துல கட்டி போட்டு வைக்கிறாளாம். அங்க ஒரு குரங்கு உருன்றதாம், இதுதான் பின்னாடி சொல்ல போறான். முதல்ல நான் சொன்னேன், அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் பெரியாழ்வார் சாதிக்கிறார். அப்படி இந்த கதையை ஆஞ்சநேயர்கிட்ட சீதை சொல்ல போறான், இப்படி நடந்தது அங்குமோர் காத்ததுமோர் அடையாளம்னு சொல்ல போறான் சீதை பின்னாடி சுந்தரகாண்டத்தில் வரப்போறது இந்த பாசனம். அப்படி ரெண்டு பேரும் பரஸ்பரம் விளையாடுறா ரெண்டு பேரும். இதை லக்ஷ்மண சுவாமி பார்க்கல, ஏன்னா பார்க்க கூடாது இல்லையா, இவருடைய வேலை என்னது, பாதுகாத்துன்னு தள்ளி இருக்கணும் இல்லையா, அதனால வெளியில எங்கேயோ பாதுகாத்துன்னு நிக்கிறார் அவர். இவா குட்டிலுக்குள்ள இவா இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கான் இல்லையா. அப்படி விளையாடிட்டு இருக்கிறப்ப காலம் நியமேன இப்படி போயின்னு இருக்கு. குகன் கிட்ட இருந்து பெருமாள், அதாவது பரதன் பெருமாளை சேவிக்கிறதுக்காக வர தூரிலிருந்து வரும்பொழுதே பெருமாள் பார்த்துடுறார் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போயிடுறது. சரி, ஏதோ ஆயிருக்குன்றதை மட்டும் பெருமாளுக்கு தெரிஞ்சு விடுச்சு. ஏன்னா பரதன் வர அந்த விஷயம் சரியில்லை, அவன் ராஜாவா வரணும் பட்டாபிஷிக்தனா தெரியல பார்க்கறதுக்கு. ஒன்று கூட அப்பா வரணும், வரலை அப்பா, ஏன் அப்பா வரலை இந்த கேள்வி அவர் மனசில் இருக்கு. ஒருவேளை சக்கரவர்த்திக்கு ஏதோ ஆயிடுத்தோ, ஏதாவது ஆயிடுக்கவே தான் பரதன் இப்படி வரான். சரி, என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஒன்று, அதை கேட்காமல் எதேதோ விசாரிச்சுட்டு இருக்காரான். நேரம் வந்த உடனே என்னடா அப்பா போயிட்டாரான்னு கேட்க முடியும் இல்லையா. அதனால அந்த விஷயத்தை கேட்காமல், ஏன்னா சக்கரவர்த்தி எதோ விஷயத்தெல்லாம் பேசுகிறாராம் மகாபிரபு. அப்படி எதோ விஷயத்தெல்லாம் பேசும் பொழுது என்ன, ராஜ்யம் சௌக்கியமா இருக்கா, கேகேஎன் சௌக்கியமா இருந்தானா, ராஜ்யத்துக்கு வந்தியே எல்லாரும் சௌக்கியமா இருக்கானா, என்ன இந்த விஷயங்கள்லாம், உன்னுடைய ஆதாய இதெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, வரவு செலவுலாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு என்னென்ன விஷயங்களோ பேசுறா பெருமாள். என்னென்ன விஷயங்களோ பேசும்பொழுது பரதன் ஒரு க்ஷணம், நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டே நீ எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்றார். அதுவும் எப்படின்னா, தேசாம் தத்வசனம் சுருத்வாம், தேசாம் தத்வசனம் சுருத்வாம், மகாபிரபுடைய அந்த வசனங்கள் எல்லாம் கேட்டுட்டு பரதன் சொல்றான், நான் எந்த விஷயத்த சொல்ல வந்திருக்கேன், நீங்க எந்த விஷயத்த கேட்கறீங்க அவங்கிட்ட இல்லையா. சக்கரவர்த்தி எதுவுமே தெரியாமல் கூட பேச கற்றுட்டேரோ இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட தெரிஞ்சுட்டேரோ சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆச்சின்னு கேட்கும்பொழுது, தகப்பனார் நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டார், தகப்பனார் நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்ட ராமன், அப்பா போயிட்டாரேன்ற விஷயத்த மனசுக்குள்ள வச்சுட்டு திரும்பி சீதையை பார்த்து சொல்றாளாம். ஏன் அப்படின்னா, சீதை வழி எங்கிலும், அதாவது சிருங்கிபேரபுரத்திலேருந்து கிளம்பி சித்திரகூட்டத்துக்கு வர வரைக்கும் ஏகப்பட்ட அஸ்வத்த விருட்சம், அஸ்வத்த விருட்சம்னா அரச மரம், அரச மரத்தை பார்த்த உடனே சுமங்கலிகள்லாம் என்ன பண்ணுவா, சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா இல்லையா, அரச மரத்தை பார்த்தாலே சேவிச்சுட்டு பிரதட்சிணம் பண்ணிட்டு இருப்பான். அப்படி அவள் சீதை என்ன பண்றான்னா, ஒரு ஒரு மரமாக பிரதட்சிணம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணி எங்க மாமனார் நன்னா இருக்கணும், எங்க மாமனார் நன்னா இருக்கணும்னே சேவிக்கிறான். வேற எந்த வார்த்தையுமே வரலையா, வேற எந்த வார்த்தையும் வராதபடினால
இவள் இதே மாமனார் நன்னா இருக்கணும் பாமனார் நன்னா இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டுமே இருக்கு மனசுல வச்சுட்டு. ராமன் என்ன பண்ணாரா, சீதையை பார்த்து மாமனார் நன்னா இருக்கணும்னு சொன்னியே இல்லையா, மிருத்தகா ஸ்வஸ்ருஹ், உன்னுடைய மாமனார் போயிட்டார், மாமனார் போயிட்டார்னு உடனே சீதா அப்படியே மூர்ச்சி ஆகி போயிட்டாள். அடுத்து திரும்பி அதாவது பிதாஹீனோஸ்தி லக்ஷ்மணா, இவர் ஏன் அப்பா போயிட்டாருன்னு சொல்ல, ஏ லக்ஷ்மணா உங்க அப்பா போயிட்டார் இல்லையா, உங்க அப்பா போயிட்டார்னு உடனே இவர் ஏன் இந்த மாதிரி சொல்லலை அப்படின்னா, எனக்கு அப்பாவா லக்ஷ்மணன் இருக்கான் இங்க இல்லையா, எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணிட்டு என்னுடைய லாபா லாபத்துக்காகவும் என்னுடைய ஜயாஜயத்துக்காகவும் என்னுடைய க்ஷேம லாபத்துக்காகவும் லக்ஷ்மணன் இருந்துட்டு இருக்கான்ற விஷயத்த சொல்றதுக்காக இது பெரிய வாச்சாம்பள்ளியோட வியாக்கியானம். அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த அதாவது பிதுகு பிதாஹீனோஸ்தி லக்ஷ்மணா, உங்க அப்பா போயிட்டார், நீ அப்பா இல்லாதவனாக ஆயிட்ட அப்படின்னு, அப்பா இல்லாதவன் ஆயிட்டு உடனே எல்லாம் அவாள் அழறா 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 தேம்பி தேம்பி அழற. ஏன்னா ஒருத்தர் அழணும்னு இருக்கு சாஸ்திரம், போயிட்டாங்கன்னா அழவே அழாம மௌனமா கொண்டு போய் ஈம கடன்கள்லாம் பண்ணக்கூடாது இல்லையா. சில நான் எங்க ஊர் பக்கம்லாம் பார்த்துருக்கேன், அதுவும் எப்படின்னா இதுக்கோசரமே வேன்ல வருவா சில பேர் இல்லையா, அமைதியாக இருக்கும் அது வரைக்கும் அந்த அமைதியாக இருக்கும், இதுக்கோசரமே வேனில் சில பேர் இறங்கி வருவோம், ஒரு அஞ்சாறு பேர் இறங்கி வந்து இதுக்கோசரமே அழுதுட்டு அப்புறம் அவள் காரியத்தை பார்த்து போயிடுவான். ஏன் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு அழாமல் பிரம்ம, அதுவும் சாதாரணப்பட்டவாளையே அழாமல் அனுப்பி வைக்கக்கூடாதுன்னு இருக்கிறப்போ மகாத்மா பிரம்மவித்து தசர சக்கரவர்த்தி அவரை போய் அழாமல் அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு, எல்லாரும் அழறா 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 தேம்பி தேம்பி அழுதுட்டு பெருமாள் தன்னுடைய ஈம கடன்கள்லாம் பண்ணுற அப்பாவுக்கு பண்ண வேண்டிய கடமைகள்லாம் தர்ப்பணாதிகள்லாம் பண்ணிடுறேன், அதுவும் தர்ப்பணாதிகள்லாம் பண்ணும்போது எப்படி பண்ணுறாராம் வால்மீகி சொல்கிறார். அங்கேயே பரதன் அதுவும் சாஸ்திரம் எப்படி சொல்லிருக்குன்னா சஞ்சயனம் வந்து 13வது நாள் தான் பண்ணணுமா அந்த காலத்தெல்லாம், இப்போ 2வது நாள் பண்ணுறாரு இல்லையோ அது மாதிரி 2வது நாள் பண்ணக்கூடாதான், சபண்டீகரணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அஸ்தி எடுத்து போய் கரைக்கணும். அதுவும் பரதன் போய் பார்க்குறானா அப்பாவை பார்த்ததே இல்லை, இந்த குழந்தைகள் எங்கே பார்த்துது, இவெல்லாம் ராஜகுமார் அழைச்சார், யார் போனால் யாருடைய சஞ்சயனத்தை இவா பார்த்தா யாருடைய செபண்டீகரணத்தை இவா பார்த்தா, அந்த விஷயத்தெல்லாம் ராமன்ட்ட சொல்லி பரதன் அழறான். அப்பா எலும்பாக போய் நிற்கிறார், அந்த எலும்பெல்லாம் நான் எடுத்துன்னு போய் சரையை நதி கரையில் கரைச்சிட்டு வந்தேன், இந்த கையால் தான் அப்பாவை கரைச்சேன்ற விஷயத்தெல்லாம் ராமன்ட்ட சொல்லி சொல்லி அழறான். ராமன்ட்ட சொல்லி சொல்லி அழுத உடனே நீ எதற்காக வந்திருக்கேன்ற விஷயத்தை கேட்குறாரு ராமன். சரி எல்லாம் போகட்டும், நீயே இங்கே வந்த, இப்போ அதை சொல்லு பதில் சொல்லு, நீ எதற்காக வந்திருக்கேன்ற விஷயம் சொல்லணுமோ இல்லையோ, நான் நீ எதற்காக வந்திருக்கே அப்படின்னா நான் உங்கள் ராஜ்யத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்காக வந்திருக்கேன், ராஜ்யத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்காக வந்திருக்கியா, எப்படி ராஜ்யத்துக்கு கூட்டின்னு போவேன்னு, இல்லை கைகேயி அம்மாவுக்கும் அதான் இஷ்டம், யார் சொன்னாலும் நீங்கள் காட்டுக்கு வந்தீங்களோ கைகேயி அம்மாவுக்கும் அதான் இஷ்டம் இப்போ, ஏன் அப்படின்னா இவன் அந்த அளவுக்கு பேசிட்டு வந்துட்டாங்க, நான் உனக்கு மகனும் இல்லை நீ எனக்கு தாயும் இல்லை இல்லையா, நீ சத்தால் நான் வந்து அதாவது கடனும் ஈம கடனும் பண்ண மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அம்மாவை பேசிட்டு வந்துட்டான். கம்பன் ரொம்ப அழகா ஒரு 10 பாட்டு இருக்கு இந்த இடத்துல, கைகைய வெய்யிற பாட்டு, எந்த அளவுக்கு வெய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தாயை வச்சுட்டு வந்துட்டான் இல்லையா. அவள் கஷ்டப்பட்டு யாருக்காக இந்த மாதிரி வரங்களை கேட்டாலோ அப்பேற்பட்ட பரதனே தன்னை நிந்திக்கிறானேன்னு அவளே கஷ்டப்பட்டுக்கிறான், அப்படி அம்மாவே வந்து கஷ்டப்பட்டுக்கிறா, நீங்க வாங்குவோம்னு சொல்றேன் நான் வரமாட்டேன், ஏன்னா தர்மம் தர்மத்தை காப்பாற்றணும் இல்லையா, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் சித்திரக்கூட பர்யந்தம் நான் வந்திருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தானே வந்திருக்கணும் நான் இல்லையா, ஏதோ விதி என்னை இது வரைக்கும் வர வச்சிருக்கு, இதுக்கு மேலேயும் ஏதோ ஒரு கடமை இருக்கு இல்லையா, நான் வந்து தபஸ் அதாவது தவம் மேற்கொள்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கேன், என்னை இப்படி மறுபடியோடு இங்கே வர சொல்லியிருக்கு, மறுபடியும் என்ன போய் ராஜ்ய பட்டாபிஷேகம் ஏற்றுக்க சொல்கிறீங்க, அதுவும் பண்ண மாட்டேன். உடனே பரதன் கேட்குறேன், நான் இது என்ன வேஷம், தவம் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் மரவுரி தரிச்சுன்னு இருக்கீங்க, அது என்ன கையில் வில்லு இல்லையா, மரவுரி தரிக்கணும் தரிச்சுன்னு இருந்தால் கையில் கமண்டு இப்போ கமண்டல் பாத்திரம் தானே இருக்கணும் இல்லையா, கையில் ஒரு தறி தானே இருக்கணும், நீங்கள் என்ன வில்லு வச்சுருக்கீங்க கையில், ஒரு 2 நிமிஷம் சரி என்ன சொன்னாலும் பெருமாளும் கேட்கல. பெருமாள் அங்கே பகவத்கீதை மாதிரியே ராமகீதன்னு ஒரு உபதேசமே பண்ணுறார் வால்மீகி சொல்கிறார், ராமகீதா தனியாகவே உபதேசம் பண்ணுறார் ராமன். என்ன சொன்னாலும் பரதன் கேட்காத அப்படின்னால பரதன் என்ன சொல்கிறான், நீங்கள் ஒன்று பண்ணுங்கோ, 14 வருஷம் நீங்கள் உங்களுடைய பாதுகையை கொடுங்கோ,
உங்களுடைய பாதுகையை கொடுத்தாங்க, நான் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பாதுகை 14 வருஷம் பட்டாபிஷேகம் பண்ணட்டும், பாதுகை ராஜ்யத்தை ஆளட்டும், ராஜ்யத்தை ஆண்ட உடனே நான் வந்து 14 வருஷம் கழித்து நீங்கள் வாங்கோ. ஒரு விஷயம், 14 வருஷம் இந்த தேதி, இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த காலம், இந்த நேரத்தில் நீங்கள் வரலன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவேன். இது மட்டும் நிச்சயம், என் வார்த்தையில் என்றைக்குமே நான் சத்தியத்தையே கடைபிடிக்கிறவன் உமக்கு தெரியும், அதனால் நான் கண்டிப்பாக இதை நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு. சரி, இது பாதுகாப்பட்டாபிஷேகம்ன்றது இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்குது, ராமகீதை நிறையவே சொல்கிறார். அப்படி நேரம் இல்லாததுனால நம்ம மேலே போகிறோம், ஏன்னா ராமாயணம் பூர்த்தி பண்ணி ஆகணும் நம்ம. அதனால் பட்டாபி இதை பாதுகையை வாங்கிக்கிறார். நிறைய கேள்வி இருக்குது இங்கே, வியாக்கியான கர்த்தாக்களே கேட்குறா, ராமன் பாதுகையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெறுங்காலோடு நடந்து போனாரா ஒரு விதம், இல்லை முதல்லையே பரதன் தங்க பாதுகைகளை ஏழை பண்ணிட்டு போய் எப்படியும் திரும்பி வரமாட்டார், ராமனுடைய திட நிச்சயம், அதனால் பாதுகையை ஏழை பண்ணிட்டு போய் போட்டுக்க சொல்லி இப்போ நம்ம வாங்கிக்கிறோமே பாதுகை ஏழை பண்ணிக்கிறோமே, அது மாதிரி பாதுகையை ஏழை பண்ணிட்டு வந்துட்டாரா, இதெல்லாம் நமக்கு இங்கே கேள்வி இருக்குது. இது சுவாமி தேசிகன் பாதுகாசகாசனத்தில் ரொம்ப விஸ்தீர்ணமாக சொல்கிறார், ரொம்ப அழகான விஷயம். ஒரு பாதுகை ஏன் பரதனை முதல் பக்தி உடையவன் சொல்கிறேன்னா, ஒரு பாதுகையே 14 வருஷம் ராஜ்யத்தை ஆளும் அப்படின்றத காண்பிச்சாலாம், பெருமாளுடைய பாதுகைக்கே இவ்வளோ சக்தி இருக்குன்னா பெருமாளுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் இல்லையா. ஒரு பெருமாள் அவருடைய பாதுகை சாதாரண ஒரு பாதுகை தான், நன்னா பார்த்துக்குங்கோ. இது பாதுகாசகசத்து கதையே நிறைய சொல்கிறான். ஒரு அழகான இன்னொரு ஒரு சுவாமி, ரெண்டு பேருக்கும் தேசிகனுக்கும் அந்த சுவாமிக்கும் போட்டி இல்லையா, போட்டி இருக்கிறப்போ அவர் பதக்கமல சகசிரம்னு எழுதுறேன்னு சொல்லிட்டு பெருமாளுடைய திருவடியை பற்றி எழுதுறேன்னாரான். இவர் என்ன பண்ணார், நீர் திருவடியை பிடிச்சுன்ட்டேரா, நான் திருப்பாதுகையை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் திருவடியை காட்டிலும் திருப்பாதுகை 1 இன்ச் பெருசாக தான் இருக்கும் இல்லையா, யாருமே 1 இன்ச் கம்மியாக வாங்கிலாம் போட்டுக்க மாட்டேன் யாரும், அதனால் 1 இன்ச் பெருசாக தானே இருக்கும், அதனால் நான் திருப்பாதுகையை பற்றி எழுதுறேன்னு ஒரு ராத்திரியில் எழுதினார். 1000 ஸ்லோகங்கள், ஸ்லோகங்கள்லாம் அசாத்தியம், பிரமாதமாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்லோகங்களும், அதுவும் ரங்கநாதனுடைய பாதுகை அது மொத்தமே. அது எப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய பாதுகைன்னா, தேவி இருக்கிறதுனால பாதுகைக்கு, அதாவது பெரும் பாதுகையை அவன் வாங்கிட்டு வந்துட்டான், பரதன் வாங்கிட்டு வந்துட்டானேன்னு இல்லை இல்லையா, அந்த ஒளி இருக்கு பாருங்கோ ரங்கநாதனுடைய ஒளி, அந்த பாதுகை காஞ்சனம் ஆஸ்ரயந்தி, இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய ஒளியெல்லாம் ரங்கநாதனுடைய மேலே படுறதான். இவர் பாதுகையை போட்டு ரங்கநாதன் காவேரியில் நடக்கிறாராம், இந்த காவேரியில் ரங்கநாதன் வீதிக்கு வந்துட்டார்னு உடனே அந்த ஒளி காவேரி கரையில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் தென்படுறதா, அப்படி இருக்க அந்த பாதுகை ரங்கநாதனுடைய பாதுகைன்னு ரங்கநாத பாதுகையை பற்றி 1000 ஸ்லோகங்கள் ஒரு ராத்திரியில் எழுதியிருக்கார் தேசிகன். அப்பேற்பட்ட பாதுகை நமக்கு காண்பிச்சு கொடுத்தவன் பரதன். ஒரு பாதுகையே 14 ஆண்டுகள் நந்தி கிராமத்தில் இருந்து ராஜ்யத்தை பண்ணித்து, ஏன் அப்படின்னால், ஏன் இவன் அயோத்திக்குள்ளே போகலை அப்படின்னா, நீர் வராமல் நான் அயோத்திக்குள்ளே போக மாட்டேன். அழகாக சொன்னார்னு சொன்னேன் இல்லையா, என் பின்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்ற செல்வம் ஒன்று. அவர் மரவுரி தரிச்சிட்டார், இவனும் மரவுரி தரிச்சுட்டான். அவர் ஜடாமுடி தரிச்சிட்டார், இவனும் ஜடாமுடி தரிச்சுட்டான். அவரும் அயோத்தி உள்ள இல்லை, இவனும் அயோத்தி உள்ள இல்லை இல்லையா. அவனும் செய்யாசனத்திலையோ எதுலையோ படுக்கலை இல்லையா, அவர் கட்டாந்தரையில் படுத்தினார், இவனும் 14 வருஷம் கட்டாந்தரையில் தான் படுத்தான். அவரும் 14 வருஷம் விரதம் மேற்கொண்டார், இவரும் 14 வருஷம் விரதம் மேற்கொண்டார் இல்லையா. அப்பேற்பட்ட மகாத்மா பரதன். அப்படியெல்லாம் பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ணி இவர் வந்தார். சரி, எல்லா ஜனங்களும் விடைபெற்று கொண்டு ராமன் லக்ஷ்மணன் சீதை இவாள்கிட்ட விடைபெற்று கொண்டு அயோத்தி மாநகர் நந்தி கிராமத்துக்கு வந்துட்டான். யாருமே அயோத்தியில் இல்லை, எல்லாருமே நந்தி கிராமத்தில், 14 வருஷம் நந்தி கிராமத்தில் இருக்கான். அடுத்தது இவாள் தண்டகாரண்யத்துக்கு போயிருக்கான். தண்டகாரண்யம்ன்றது ஒரு வனம், அந்த வனத்தில் ஏகப்பட்ட ரிஷிகள் இருக்கா. போகும்பொழுதே ஒரு ஒரு ரிஷிகளையும் பார்த்துட்டு போகிறான். நடுவில் பரத்வாஜ ஆசிரமத்தில் ஒரு ரிஷி, ஜாபாலின்னு ஒரு முனிவர், அதுவும் அந்த ஜாபாலி முனிவர் ஆசிரமத்தில் ஒரு நாள். அப்புறம் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, மேலே மேலே நிறைய கதை சொல்கிறா. சீதை அனசூயை பார்க்குறா, அனசூய குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரா, எப்படி வாழணும், மேலே மேலே லங்கா பரியந்தம் எப்படி இருக்கணுன்ற நிறைய சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த குழந்தைக்கு அனசூய சொல்லித்தரான். இப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சு மேலே போகிறேன். இப்படி மேலே போனால் அந்த இடத்துல தண்டகாரண்யத்தில் இருக்கா. தண்டகாரண்யத்தில் இருந்தால் இவள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா. சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறப்போ அங்கே ஒரு கிராதகி வரா இல்லையா,
எப்பேற்பட்ட ஒன்னா, அதி சுந்தரியா ஒருத்தி வரா லோகத்துல, அந்த அளவுக்கு அழகா பார்த்திருக்கவே முடியாது ஒருத்தி, அப்படி ஒரு அழகியா வரா. ஆனால் அவளுடைய நிஜ ரூபம் அது இல்லை, அவளுடைய நிஜ ரூபம் வேற ரூபம் இல்லையா, அவளுடைய நிஜ ரூபம் அரக்கி ரூபம் ராட்சசி. ஆனால் அவளோ அதி சுந்தரியா அங்க வரா. அதி சுந்தரியா வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராமன் லக்ஷ்மணன், ராமன் இருக்கார் லக்ஷ்மணன் தள்ளி இருக்கார், ராமன் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவ அந்த தண்டகாரண்யத்தில் அந்த வனத்தில் அலைஞ்சின்னு இருக்கிறவோ, அது அந்த அவளுடைய ராவணனுடைய ஒரு சித்தப்பா பசங்கோ, அவெல்லாம் கரண் திருசிரசன் இவளுடைய இடம் அதெல்லாம். அவெல்லாம் இருக்கிறப்போ அந்த இடத்துல தான் இங்கேயும் அவோ அங்கேயும் சுதந்திரமாக அலையவோ இங்கேயும் சுதந்திரமாக அலையவோ எங்கே பார்த்தாலும் அலைஞ்சின்னு இருக்க ஜந்து அது. பார்க்குறப்போ பார்க்குறா அங்கே பார்த்தா சுந்தர புருஷன் ஒருத்தருக்கான், இவனை அடைஞ்சே தீரணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுது. இவனை அடைஞ்சே தீரணுன்ற எண்ணம் வந்த உடனே போய் அவனை பார்க்கிறான். கருணீல வண்ணன் நீலமேக சியாமலன் இப்பேற்பட்ட ஒருத்தனை லோகத்தில் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. புஜபல பராக்கிரமத்தோடு இருக்கான், ரகுவம்சத்து சொன்ன மாதிரி வீடோ ரசமாக இருக்கான், அகன்று பறந்து விரிந்த மார்புகள், அழகழகான செந்தாமரை போல கண்கள், பறந்த நெற்றி, புஜங்கள்லாம். அதாவது சீதை வால்மீகி சொல்கிறார் சித்திரக்கூட்டத்திலேயே, சீதா அந்த புஜத்து தான் பிரதி தினம் தலை வச்சுன்னு படுப்பலாம் அப்படி. இதை பின்னாடி அனுமார்ட்ட சொல்லி அனுப்புறாவோ, அந்த புஜத்தில் தான் பிரதி தினம் தலை வச்சுன்னு படுப்பலாவோ. அப்பேற்பட்ட பெருத்த புஜமாக, அப்படிப்பட்ட புஜத்தெல்லாம் பார்த்த உடனே இந்த சூர்பனகைக்கு அவ்வளோ ஆனந்தம், எப்படியாவது இன்னைக்கு இந்த நரனை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு. சரி கிட்ட போய், ஏ மானிடனே இங்கே ஏன் வந்த, நாங்கள்லாம் வந்து சக்கரவர்த்தி அயோத்தியா சக்கரவர்த்தியோட பையன் ராமன் அப்படின்னு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் பண்ணிக்கிறார். பண்ணிட்ட உடனே பார்க்குறாள், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டவம்மா, நான் நான் எப்படிமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிப்பேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. ஒருத்தருக்கா வருவான், இந்த வெளில போயிருக்கான், ஒருத்தன் வருவான், அவன் வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் மனைவி இல்லாமல் இருக்கான் இப்போ, என்னோட ஒரு 2 வருஷ காலமாக மனைவி இல்லாமல் சுற்றின் இருக்கான், அதனால் அவன் வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் வருவான், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரி இங்கேருந்தோ வரார் லக்ஷ்மணன் நதிக்கரைக்கு போயிட்டு, இப்படி இவன் என்ன இப்படி சொல்லிட்டானேன்னு அப்படி திரும்புறார். அப்படி திரும்பினால் வால்மீகி சொல்கிறார், செக்கச்செவேல்னு இவனை காட்டிலும் அழகாக ஒருத்தன், இவனாவது கருப்பாக இருக்கான், இந்த நிறத்தை பார்த்தத காட்டிலும் அந்த நிறத்தை பார்த்தால் செக்கச்செவேல்னு இருக்கு, அழகான மூக்கு, கோபத்தோடு எப்பவுமே கோபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உருவம், எப்பவுமே உருன்னு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் வீரம் அதிகம், அவன் உருன்னு இருக்கான் பார்க்கறதுக்கு, இவன் ஒன்றுமே இல்லை, இவன் வெறுமை உட்காந்துருக்கான், இவன் இந்த தென்னையில் உட்காந்துருக்கான், எதுக்கு நமக்கு அங்கே பார் எப்படி நடந்து வராம பாரு, புஜபல பராக்கிரமத்தோ கையில் ஆயுதத்தோடு வராம அவன் தான் ரைட்டு அப்படின்னு அவன்கிட்ட போய், அண்ணா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, என்னை வந்து உன்னை அண்ணா கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, அண்ணாவா என்னையா எது கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கார், வேணும்னா அவரையே வேணா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுன்னு மாற்றி மாற்றி ரெண்டு வால்மீகி சொல்ல மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் விளையாடுறாள், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி விளையாடுன உடனே சீதை ஓடி வரலாம், என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டோங்க, இங்கே அனுப்புகிறாளா அங்கே அனுப்புகிறாளா அங்கே அனுப்புகிறா இங்கே அனுப்புகிறா, சூர்பனகை இங்கேயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வரலாம், கோபம் வந்து திரும்பி பார்க்குறாலும் அழகான சீதை இருக்கா, ஓஹோ இவ யாருன்னு கேட்குறா, இவ என் மனைவினா, இவ உயிரோடு இருக்கிறதுனால தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றியா, இவளை கொண்டுட்டா அப்படின்னு சீதை மேலே பாஞ்சு அவளை துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாளாம், இல்லையா ரத்தமாக கொட்டுறதான் துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாளாம். உடனே வேகமாக லக்ஷ்மணன் கையில் இருக்க அம்பு எடுத்துன்னு போய், நாங்கள் ஸ்ரீவதம் பண்ணுறது இல்லை, ஆனாலும் உன்னை வதம் பண்ணாமல் விட்டால் தப்பு அப்படின்னு சொல்லி கையும் மூக்கு வாய் எல்லாத்தையும் அறுத்து உடம்புல இருக்க எல்லா பாகங்களையும் அறுத்து அனுப்பிட்டாராம். எல்லா பாகங்களையும் அறுத்து அனுப்பின உடனே நேரம் அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து இந்த கரண் திருசிரசன்கிட்ட ஓடி வரான். 14,000 ராட்சசால் இருக்கா, 14,000 ராட்சசால் மொத்த பேரையும் இவள் என்ன பண்ணுறா, நேர வந்து இங்கே சொன்ன உடனே அவள் அண்ணா தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்புறான். ரெண்டு பேரும் சென்னா கிளம்புனா இந்த தண்டகாரணத்தில் 14,000 ராட்சசால் மொத்த பேரையும் ஓட ஓட விரட்டி அடிக்கிறார் ராமன் இல்லையா. மொத்த பேரையும் அதுலேயும் அவன் என்ன பண்ணுறான்னா, கபந்தன் ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான்னா, சீதையை அபகரிச்சுட்டே போயிடுறான். அவன் சீதையை அபகரிச்சுட்டு போயிடவுனே அவனை கை வேற கால் வேற தனித்தனியாக வெட்டி சீதையை காப்பாற்றுறார். இப்படியெல்லாம் பண்ணி அந்த தண்டகாரணியத்தில் இவாள் வாழ்ந்துட்டுருக்கான்.
இங்கேருந்து அந்த சூர்பனகை என்ன பண்ணா, இங்கே சொல்றது இங்கே பண்ணா சரி சொன்னா சரியில்லைன்ட்டு நேராக ராவணன்ட்ட போறார். ராவணன்ட்ட போன உடனே அவன் ராவணன் கேட்குறான், ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் இந்த இடத்துல கம்பன், ராவணன் உண்மையிலே நல்லவன் தான், ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அப்படி இல்லை. வால்மீகி ராமாயணத்தில் ராவணனை பூர்த்தியாகவே அவன் சுபாவமே சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கு. கம்பனுடைய பாடல்களுக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இடத்துல தென்படும். கம்பன் எந்த விதமான ஒரு கதாபாத்திரத்தையும் அவன் தப்பாக சித்தரித்திருக்கவே மாட்டான் இல்லையா. அது ராவணனை ஆரம்பத்திலிருந்தே ராவணன் நல்லவன் தான், மறுபடியும் நல்லவன் அப்படின்ற எண்ணம் எப்படி வருது, எப்போ வருதுன்னா ராமனுடைய பாணம் அவனுக்கு உள்ளுக்குள்ளே போய் இப்படி ராகவன் புனிதவாளின்னு சொல்லியிருக்கார் கம்பன். அப்படி உள்ளே போய் வெளியில் வந்த உடனே அவனுக்குலாம் எடுத்தான், அவனுடைய கெட்ட எண்ணம் மொத்தம் போயிடுத்தான் யுத்தகாண்டத்தில். அந்த அளவுக்கு ராவணன் நல்லவன். அது சொல்லும் பொழுது இவள் ஏன் அப்படி ஆயிட்டான் அப்படின்னா, இவள் சூர்பனகை போய் நிற்கிறாள், இவள் ரத்தம் சொட்ட சொட்ட வந்து அரண்மனையில் நிற்கிறாள். அவள் ராவணன் கேட்குறான், நான் பார்த்துட்டு நீ இடை இழைத்த குற்றம் என்னன்னு, இப்படி வந்து நிற்கிறியே என்ன ஆச்சுன்னு. மானிடர்கள் செய்த குற்றம்னா, மானிடர் செஞ்ச உடனே செய்தான்னு சொன்ன உடனே ராவணனுக்கு கோபம் வந்துடும்னு இவள் நினச்சிட்டு சொன்னான். ஆனால் ராவணன் என்ன கேட்டான், மானிடர்கள் செய்தாளா, நீ இடை இழைத்த குற்றம் என்ன, அப்போ நீ என்ன பண்ண என்ன. எப்பேற்பட்ட ராவணன் அவன், எதையுமே சாதாரணமாக அதாவது எடுத்த கௌத்தன் செய்கிறவன் கிடையாது. அதுவும் கம்பன் சொல்லும்பொழுது வாரணம் பொருது மார்பும் வரையினை எடுத்து தோளுன்ற, நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைக்க நாவும், தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும், வீரமும் களத்தே போட்டு விருங்கையோடு இலங்கை மேண்டான். விருங்கையோடு இலங்கை போனான், சாதாரணமாக போலான்னு பின்னாடி யுத்தகாண்டத்தை சொல்லப்போறான். அப்பேற்பட்ட ராவணன் அவன், அதனால் எடுத்தேன் கௌத்தன் முடிவு பண்ண மாட்டான். நீ இடை இழைத்த குற்றம் என்னன்னு, மறுபடியும் ஏமாற்றம் சூர்பனகைக்கு, நீ இடை இழைத்த குற்றம் நீ என்ன தப்புன்னு கேட்குறாரு. மானிடர் செய்த குற்றம்னோடனே அவர் கோபம் வந்திருக்கணுமா வேண்டாமா, எடுத்து எடு வில் எடுத்துன்னு கிளம்பியிருக்க வேண்டாமா வாழை எடுத்துட்டு, ஆனால் இப்படி கேட்டாரேன்ட்டு என்ன சொன்னால் அவருடைய மனசு மாறுமோ இல்லையா, என்ன சொன்னால் எதை சொன்னால் மனசு மாறுமோ அந்த கரெக்டான வார்த்தையை உபயோகப்படுத்தினா. என்னால் ஒரு குற்றமே இல்லை, என்னால் வந்த குற்றம் இல்லை, பொன்னால் ஆன மேனியை உடைய பெண்ணால் வந்த குற்றம்னா, அவ்வளோதான் போச்சு அடுத்த க்ஷணம் இல்லையா. பெண்ணால் பேயும் இறங்கும், பொன்னா அதுவும் எப்படி சொல்லிட்டா, பொன்னால் ஆன மேனியை உடைய எண்ணம், பொன்னால் ஆன மேனியை உடைய எண்ணவுடனே அவனுக்கு ஆசை வந்துடுச்சு. எல்லாருக்கும் சப்பல புத்தின்னு இருக்குமோ இல்லையோ, அதில் ராவணன் ஒருபடி மேலவே. சப்பல புத்தி வந்த உடனே என்ன பண்ணுறான், அவள் அவளுக்குன்னு துர்தசை இந்த மாதிரி சமயத்தில் தான் எட்டி பார்க்கும், மற்ற சமயத்துலாம் எட்டி பார்க்காது, அது காத்துண்டே கிடக்குமா. சனீஸ்வர பகவான் வாசல்லையே நிற்பார், எந்த க்ஷணம் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு நேரம் உள்ள வந்துடுவார், டக்குன்னு உள்ள வந்துடுவார். அது இந்த க்ஷணம் அந்த க்ஷணம் தெரியாது, நம்ம வாயிலேயே இருக்கும், இந்த வார்த்தை எப்போ வரும்னு பார்ப்பார். நாம் உபயோகப்படுத்தாமே இருப்போம், அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும்னா ஆ உபயோகப்படுத்திட்டான்னு அடுத்த க்ஷணம் உள்ள வந்துடுவார். அதை மாதிரி சூர்பனகை அந்த கரெக்டான விஷயத்த சொன்னார். அப்போ பிடிச்சது அவனுக்கு சனி. உடனே பொன்னால் ஆன மேனியை உடைய பெண்ணால் வந்த குற்றம்னு, பெண்ணா யாரது அப்படின்னா, சரி அண்ணா இறங்கிட்டார் அப்படின்னு உடனே கம்பன் அழகாக சொல்கிறான், வில்வொக்கும் விழி என்றாலும் வேல்வொக்கும் நெற்றி என்றாலும், வில்வொக்கும் விழி அவரோட விழி எப்படி இருக்கும், அப்படியே வில்லு மோல வில்லு மாதிரி வில்லு மாதிரி இருக்குமா, வே நெற்றி எப்படி இருக்கும், வேல் மாதிரி கூறு கூறாக இருக்கும் பார்க்கறது, அப்படி இருக்கும். நான் வழி வழியாக வரிசையாக சொல்லிட்டு போகும்போது சொல்லுக்கு சொல்லாக ஓமையாகுமோ தவிர சீதைக்கு எதுவுமே ஓமையாகாது. இப்படியெல்லாம் சொன்னோடனே அவனுக்கு ஜம்முன்னு இன்னும் மேலே ஏறி போச்சு. அப்படியா, இப்படி கூட ஒரு பெண் இருக்காளா, சரி வா கிளம்பு நான் ரெடி அப்படின்னு உடனே கிளம்பிட்டான். அவன் கிளம்பின உடனே நேர சீதா அபகரணத்துக்காக தயாராகிறான். சீதா அபகரணத்துக்காக தயாராகின உடனே யாரோ ஒருத்தன் போகணுமா இல்லையா, யார் மூலமாக ரெடி பண்ணுறது அப்படின்னா, நேரம் மாரீச்சன், சாட்சாதான் மாரீச்சனை கூப்பிட்றான். மாரீச்சன்றவன் ராவணனுடைய ஒன்று விட்ட மாமா இல்லையா. இந்த தாட்டகையும் ராவணனுடையும் அம்மாவும் அக்கா தம்பி இல்லையா, அக்கா தங்க அப்படி இருக்கப்போ இப்போ ஒன்று விட்ட மாமா தான் இந்த மாரீச்சன். மாமான்றவன் மருமான் சொன்னால் எல்லாத்தையும் கேட்டே ஆகணும், மாமா வந்து மருமானுடைய வார்த்தையை தட்டக்கூடாது. அவனும் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், ராமனுடைய பலம் எனக்கு தெரியும், ராமனுடைய பலம் எனக்கு தெரியும், நான் சொன்னால் கேளு,
மாற்றான் மனைவியை அபகரிப்பதுன்றது ரொம்பவே தப்பான செயல். அதுவும் நீ யாருடைய மனைவியை அபகரிக்கிற, அதுவும் வந்து ஒரு பரமாத்மாவுடைய மனைவியை அபகரிக்கணும்னு நினைக்கிற, நடக்காது. ராமனுடைய வீரம் எனக்கு நல்லாவே தெரியும், இது உன்னுடைய அழிவுக்குத்தான் ஏற்றம் தரும். நீ என்ன வேணா சொல்லு, யாருடைய கம்பன் சொல்கிறான், யாருடைய அறிவுரையும் சரி யாருடைய அறவுரையும் சரி அவன் கேட்குற மாதிரி இல்லை. இல்லை ஏன் மோகம், எங்கே மோகம், நல்லவனாக இருந்தால் கூட அந்த விஷயத்தில் மோகம் அவனுக்கு. பெண் எப்படி இருந்தாலும் சீதையை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மோகம் அவன். மாறிச்சா நீ போறியா, இல்லை என்னுடைய வாளுக்கு நீ இரையாகிறியா, பாப்பி உன் வாளுக்கு இரையாகிறத காட்டிலும் எப்படி இருந்தாலும் நான் போயிடுவேன்னா, அது ராம பானத்துக்கு இரையாகிறது எவ்வளவோ மேல். அன்னைக்கே ராம பானத்துக்கு இரையாகிருக்கலாம், சரி நான் கொஞ்ச நாள் கழித்து நான் ராம பானத்துக்கு இன்றைக்கி இரையாக போகிறேன் அப்படின்னு நேராக ராம பானத்துக்கு இரையாகிறதுக்காக. அதுவும் வியாக்கியானம் பண்ணும்போது சொல்கிறா, ராம பானத்துக்கு இவாளெலாம் ஓடி வராளாம் இல்லையா, ராமன் தேடி போல இவாளை, இவாள் ஓடி வரா ராம பானத்துக்கு இரையாகிறதுக்காக. அப்படி விசேஷம் இருக்குது, ராமன் கையால் நாம் மரணத்தை அடைய மாட்டோமான்னு ஓடி வரலாம். அப்படி இவாள்லாம் ஓடி வர மாரீச்சன் வரான். மாரீச்சன் வந்த உடனே ஒரு நமக்கு மேலே கதையெல்லாம் தெரியும், ஒரு பொன் மான் வருது, மானா வேஷம் போட்டுன்னு வராங்க. மானா வேஷம் போட்டுன்னு வந்த உடனே அந்த இடத்துல இந்த மானை பிடிச்சி கொடுக்கணும்னு சொன்னோடனே சீதை ஓடணுன்னே ராவணன் ஒரு முனிவர் வேஷம் போட்டுன்னு அந்த இடத்துல சீதா அபகரணத்துக்காக வரான். இதோட சீதா அபகரணத்தோடு இன்னைக்கு முடிச்சுப்போம். இது சீதா அபகரணத்திலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் ஒரு ஒரு ராமாயணத்தில் ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருக்கா சீதா அபகரணத்தை. ஆழ்வார்கள் வார்த்தைகள் எல்லாமும் வால்மீகி ராமாயணத்துக்கு ஏற்றாறு போல இல்லை. அத்தியாத்ம ராமாயணத்தில் ஒன்று சொல்லியிருக்கு, கம்பராமாயணத்தில் ஒரு வித மாதிரி சொல்லியிருக்கு. ஏன்னா பிராட்டியை சொல்லியோ ஏனோ தானோ வந்தான் ராவணன் அழிச்சிட்டு போயிட்டான்னு சொல்ல முடியாது இல்லையா. அது அழகழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா சீதா அபகரணத்தை. அதனால் நாளைக்கு சீதா அபகரணத்திலேருந்து சுக்ரீவ சக்கியம் வாலி வதம் பர்யந்தம் நாளைக்கு போகலாம். 10:30 மணிக்கு பதி சொன்ன மாதிரி 13ஆம் தேதி 10 மணிக்கு சுந்தரகாண்டம், 14ஆம் தேதி பீஷ்ண சரணாகதி, 15ஆம் தேதி பட்டாபிஷேகம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.